ஆச்சி மசாலா பவர் பை பை சமூகத்தின் சாளரம் கோ ஒவ்வொரு எனர்ஜி மற்றும் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் அப்படிங்கிறது நம்முடைய சமூகத்துல வெளிப்படையாக அவ்வளவா தெரியாத அப்படியே உள்ளீடாக இருக்கக்கூடிய ஒரு மாசிவ் பத்தினது தட்ஸ் கால் அட்வைஸ் நம்ம சமூகத்துல ஒரு மாசிவ் ஸ்ட்ரக்சரா ஒரு பெரிய மரபோடு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த நீயானா ஷோ தொலைக்காட்சி பார்க்கிறவர்களுடைய வீடுகளுக்குள் போய் டிராவல் பண்ணி வெளியில வரணும் அப்படின்னு ஆசைப்படுது என்ன இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல அறிவுரைகள் சொல்லப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சமீப காலமாக நோ அட்வைஸ் பிளீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து இளைஞர் சமூகத்திலேருந்து கேட்க முடியுது உடுங்கப்பா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறாங்க ஒரு பக்கம் பெரிய அறிவுரை சொல்லுகிற பின்னணி நமக்கு இருக்கிறது நம்முடைய வீடுகள் என்ன அறிவுரை சொல்லுகிறது சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் பசங்க சொல்றாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இந்த பக்கம் அம்மா பாக்கள் எல்லாம் இருக்கீங்க இல்லையா இந்த பக்கம் பசங்க முதல்ல

இதெல்லாம் சரியில்லை என்ன நிலைமைக்கு ஆளாக போற பாரு அந்த மாதிரி ஓபனிங் இதெல்லாம் சரியில்லை நீ எப்பதான் மாற போறியோ நீ எப்பதான் மாற போறியோ தண்டச்சோறு தண்டச்சோறு போதே அப்படியே பத்திக்கிட்டு வரும் அப்படியே பத்திக்கிட்டு வரும் தண்டச்சோறு தண்டச்சோறு உங்க அண்ணனையும் இந்த வயதுல தான் பெத்தேன் உன்னையும் இந்த வயதுல தான் பெத்தேன் உங்க இந்த வயதுல தான் பெத்தேன் நீ மட்டுமே இருக்க அப்படி இருக்கான் பரணும்போது உங்க அண்ணனையும் இந்த வயதுல வீட்ல நீ ஒரு ஆள் தானே இந்த வீட்ல நீ ஒரு ஆள் தானே வீட்ல நீ ஒரு ஆள் தானே ஓகே ரொம்ப நுணுக்கமா தம்பி இங்க வந்து உட்காருப்பா அன்பா கூப்பிட்டு உட்கார இது ரொம்ப ஆபத்து தம்பி இங்க வந்து உட்காருப்பா ஒரு நிமிஷம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லி அப்ப உங்களுக்கு என்ன தோணும் மைண்ட்ல ஐயோ போச்சுடா போச்சு தம்பி ஃப்ரீயா இருக்கியா ஒரு ரெண்டு வாரத்தை பேசலாமா அப்படின்னா அنا நீங்க ਮੰंडे ஆட்டையில தடவை ஃப்ரீயா இருப்பீங்களா எப்படி எது சொல்லுங்க தம்பி ஃப்ரீயா இருக்கியா ஒரு ரெண்டு வரது பேசலாமா அப்படின்னாலே கண்டிப்பா மொக்க போட போறாங்க அட்வைஸ் பண்ணப் போறாங்க ஓகே பக்கத்துல என்ன வார்த்தை சொல்லி அட்வைஸ் ஆரம்பித்தால் பிடிக்காது நைனா மேலே வாம்மா தனியா பேசணும் மேலே வாம்மா ஆ தனியா பேசணும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா ஓபனிங் ஆமா அப்படி சொல்லும்போது எதை சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம எனக்கு ஒரு ஐடியா வரும் சரி ஓகே இந்த மாதிரி மாட்டிருக்கோம் அப்படின்னு ஓகே இங்க கூட கொடுங்க நீங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அவங்க நல்லது தான் அட்வைஸ் பண்ண போறீங்க இல்லையா நீங்க அட்வைஸ் பண்ண போறப்ப நீங்களும் உங்க வீட்டுக்காரோ பண்ண போறப்ப அவங்க என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்தா என்னென்ன செய்கைகள் செஞ்சு உங்களுக்கு பிடிக்காது அப்படிமாங்க அப்புறம் வந்து கோமம் விடுமா விடுமா போதும் விடு

பொறுமையா நம்ம குழந்தை சாலை நீட்டா போட்டு மொப்பீட்டுல போயிட்டு வரல எங்க இன்னாவோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னும் பயந்து 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 வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு நின்று இருப்பேன் சார் நான் வாசப்பிள்ளையே நின்று பால் பொங்கனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏமா லேட்டு அப்படின்னு பணிவா கேட்பேன் நான் பயந்து பயந்து எங்க அப்பாவுக்கு இன்னும் பயப்படுறேன் ஆனா இவங்களுக்கு இப்பவும் பயப்படுறேன் ஓ நீங்க அட்வைஸ் அவங்க நல்லதுதான் பண்றீங்க நீங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கல அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காது ஏண்டா லேட்டு அப்படிமே அவங்க முகத்து அப்படின்னு வச்சுட்டு போயிடும்

உங்கள் பசங்க என்ன ரியாக்ட் பண்ணால் நீங்கள் அட்வைஸ் பண்ணியில் என்ன ரியாக்ட் பண்ணால் என்ன செயல்பாடு எதிர்வினை புரிஞ்சால் உங்களுக்கு கோவம் வரும் இப்போ உங்கள் பிள்ளைங்கள்ட சொல்லுங்கள் இதை செய்யாத எனக்கு பிடிக்கல அப்படின்னு இதை சொல்லுவீங்க போய் லிப்ஸ்டிக் போடுவாங்க சார் கண்ணாடி பார்த்து லிப்ஸ்டிக் போடுவாங்க மேக்கப் பண்ணுவாங்க சார் நான் பாட்டு இங்கே பேசிகிட்டு இருப்பேன் அவள் பாட்டு போய் லிப்ஸ்டிக் போட்டுகிட்டு இருப்பா சார் இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப கோவம் வரும் சார் அது மாதிரி பேசும்போது வேற சார் ஏதாவது சொன்னால் அப்படியே முறச்சிட்டு நிற்கிறது அப்போ ஒரு செம்ம காண்டாயிடுவேன் நான்

அட்வைஸ் பண்ண உடனே கையில கிடைக்கறத எடுத்து தூக்கி அடிச்சிருவாரு ஓஹோ எங்க இருக்காரு ஸ்கூல் படிக்கிறாரு ஸ்கூல் படிக்கிறாரு வேற என்ன ரியாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கோபம் வருது நம்மள சிஸ்டர் அவங்க கிட்ட போயிடு ஆரம்பிப்ப உடனே இல்ல கை எடுத்து கும்பிட்டு அம்மா நீ போறியா நீ வந்துட்ட அதான் டாடி ஆல்ரெடி சொல்லிட்டாங்கல போ அப்படியே கை எடுத்து அந்த கும்பிடுறது கூட ஒரு சத்தத்தோட கை எடுத்து கும்பிடுவான் அப்படியே வெறியாகும் வச்சு சாத்தலாமான்னு வரும் சாத்தலாமான்னு வரும் ஆ எப்படி சொல்லுங்க மூஞ்சிலாம் மாறிடும் அப்ப நமக்கு அப்படியே வெறியாகும் நான் ஹைட்டா தான் இருக்கான் பரவாயில்ல ஏறி ஒன்னு சாப்பிடலான்னு வரும் ஃப்ரெண்டோட இருக்கும்போது சொன்னோம்னா பல்ல கடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுக்கே தெரியாம பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு கோமம் ஒரு பார்வை பார்ப்பான் ஃப்ரெண்ட்க்கே தெரியாம அது எனக்கு கஷ்டமா இருக்கும் அதே அதே இது தனியா வீட்ல இருக்கும்போது சொன்னோம்னா செல்ஃபோனை நோண்டுற மாதிரி இருந்துகிட்டு அதை கண்டுக்கா நெக்லேட் பண்ணுவான்

சார் ரொம்ப சிம்பிள் சார் நான் எப்போ அட்வைஸ் பண்றாங்க நம்ம ஒரு தப்பு பண்ற திருத்தம் அட்வைஸ் பண்றாங்க டைரக்டா தப்பு பண்ணும் போது குட்டிமா நீ தப்ப பண்ற திருத்தி கொண்டா முடிச்சு போச்சு நம்ம அட்வைஸ்ஸே கேட்க மாட்டேறோம் அவங்களுக்கு தெரியும் சும்மா சும்மா திருப்பி திருப்பி அட்வைஸ் பண்ணும்போது அப்பாக்கே தெரியுது கேட்க மாட்டேனே திருப்பி திருப்பி சொல்றாங்கன்ற இரிட்டேட்டிங்கா இருக்கும் சார் இப்போ ஏன் அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னு இப்ப நான் எதாவது கேட்டீங்கன்னா நான் நிறைய பாக்குறேன் நிறைய கேக்குறேன் அதெல்லாம் நினச்ச எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே விஷயத்தை நானும் பாக்குறேன் நானும் கேக்குறேன் எனக்கு அது ஏற்கனவே தெரியும் இல்ல சார் அவளுக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் இருக்குது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா எல்லாத்துலையுமே ஒரு பொண்ணு இப்படி வெளில போனால் ஒரு செவன் தேர்ட்டி அதுக்கு மேலே வெளியில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்வேன் ஆனால் அவள் அதை எடுத்துக்கிறதே கிடையாது அவளோட ஆட்டிடியூடெலாம் பார்த்திங்கன்னா பாய்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தா என்னோட கோர்ஸ் அப்படி நான் இப்படி போக வேண்டியிருக்கும் வர வேண்டியிருக்கும் எனக்கு இப்படிலாம் நீ அட்வைஸ் பண்ணி இந்த டைம்குள்ளே வா போனால் என்னால் எந்த அச்சீவும் பண்ண முடியாது நான் எப்படி தான் வருவேன் போவேன் அப்படின்ற அவள் நான் சேஃபாக இருக்க மாட்டேன்னு அவங்க பயப்படுறாங்க இல்லைம்மா இப்போ இஷ்யூ அது இல்லை இஷ்யூ அட்வைஸை கேட்காத பற்றி மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் தெரியும் அதனால் நான் கொஞ்சம் சொல்லத்தான் வேணும் அப்படிங்கிறாங்க அதான் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் பட் அதனால கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்க முடியாது அவங்க சொல்ற ஒரு விஷயத்தை நீ சொல்றபடி சொல்லுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் எந்த அட்வைஸ் பிடிக்கிறது எந்த அட்வைஸ் பிடிக்கவில்லை ஏன் அட்வைஸ் செய்கிறார்கள் பெரியவர்கள் இரு தரப்பும் இருக்கிறார்கள் இங்கே ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம் இது ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப் ஸ்டேட் வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோப்ரஷன் பை சன் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் அறிவுரை உங்களுக்கு ஏன் போர் அடிக்கிறது அது கேட்டு கேட்டு சார் ரொம்ப அதை கேட்டு கேட்டு எங்கள் மைண்டே வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு அடுத்த விஷயம் நம்மளால பண்ண முடியல இவனுங்களுக்கு என்ன தெரியும் சின்ன பசங்க என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது கேட்டால் தெரியும் எனக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது நம்ம அனுபவித்த பத்து வயசு அனுபவத்துக்கும் இவனுக்கு அனுபவமும் அனுபவமே கிடையாது அந்த காலத்தில் என்ன எக்கனாமிக் இப்போ இல்லை சார் இப்போ நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் நாங்கள் இப்போ எனக்கு இப்போ ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா நான் உடனே நெட்டில் சர்ச் பண்ணுவேன் உடனே அது கரெக்டாக நான் பார்ப்பேன் ஆனால் அவங்க அவங்க கண்டுபிடிக்கிறது பத்து நாள் ஆகும் அதை நம்ம உடனே கண்டுபிடிச்சோம் அந்தளவுக்கு நம்ம பிரெயின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது என்ன தான் நெட் ஒர்க் என்ன தான் செல்லாக இருந்தாலும் அனுபவங்கள்னு ஒன்று இருக்குது அந்த அனுபவத்தில் தான் எல்லாமே சாதிக்க முடியும் இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் ஒரு டிசைன் வச்சிருக்காப்பில் தம்பி இதுக்கு எதுவும் அறிவுரை பண்ணீங்களா ஆ பண்ணியிருக்கேன் சார் அதுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இது என்ன போரிக்கு மாதிரி கட் பண்ணிக்க நீட்டாக கட் பண்ணு நீட்டாக ஆயிரு ஆ அப்படின்னு சொல்லுவேன் சொன்னாரா அப்படி ஆ நிறைய சொல்லு எப்பயுமே சொல்றது நான் வந்து இது பண்ணுறேன் அதை வச்சு இது என்னது இப்போ நீயா வெட்டினியா இல்லை அப்படி தான் வளருதான் அப்படின்னு ஒரு நாலு பேருக்கு முடியாது கிடையாது அதனால ஒரு இதாகிடும் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கடையில் போயிட்டு நான் எனக்கு இப்படி தான் வேணும்னு கஷ்டப்பட்டு வைப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சிக்கிறேன் அதாவது அது இதெல்லாம் பரவாயில்ல சலூன் கடைக்கு ஒருவர் அங்கே வந்துட்டு என் பையனுக்கு என்னப்பா இப்படி தான் கட் பண்ணிட்டு இருக்க அதாவது நாங்களாம் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஷார்ட் தான் அடிப்போம் அவருக்கும் ஒரு அட்வைஸ் இப்போ நூறு பேர் பார்க்குறாங்கன்னா பத்து பேர் தான் அதை லைக் பண்ணுவாங்க தொண்ணூறு பேர் அதை வெறுப்பாங்க

இல்லை இந்த இந்த போலீஸ் கிட்டையோ நைட்டு எங்கேயா செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கீங்க போலீஸ்லாம் பிடிச்சா இதெல்லாம் பிரச்சனை ஆகாதா ஆகும் தப்பாக நினைப்பாங்க ஆனாலும் நான் வந்து இதுக்கான இது சொல் ஃபாலோ ஃபஸ்ட்டே அவங்க வந்து திட்டிடுவாங்க நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் இஸ்யூ ஆகுமா ஆவாதான்னு கேட்குறேன் கண்டிப்பாக ஆகும் சார் ஆகுந்தானே அப்போ சொல்கிற கேட்க வேண்டியதானே சரி இது வீட்ல அப்பா கிட்ட சொல்லிட்டு குத்துறீங்களா இல்ல நீங்களே குத்திட்டீங்களா ஃபர்ஸ்ட் ஏ ஒரு வாட்டி சொன்னேன் அதுக்கு வந்து திட்டுனா வந்து என்ன வீட்ல இருக்க எல்லா ஜாமான உள்ள அந்த மாதிரி ஒரு திட்டு வந்துச்சு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணேன் அப்புறம் சலாம் வந்து நானே போய் குத்திட்டு வந்துட்டேன் ஒரு ஆள புடிக்கினா இதயத்துல வைக்கணும் சார் சரி இதுல காமிக்க கூடாது சரி தப்பு நிறைய தப்பு அது நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கோ எந்த வேலைக்கு போனா இத அப்செட் பண்ணுவாங்க அப்பா யோசிப்பான் நம்ம லைஃப் போச்சு அப்படி இப்ப உங்களுக்கு உலகம் தெரியதா உங்க அப்பாவுக்கு உலகம் தெரியதா அப்பாக்கு தான் சார் அப்புறம் உங்களுக்கு தான ஒண்ணும் தெரியல அவர் சொல்றதுக்கு ஏன் கோவப்படுறீங்க ஏத்துக்க முடியு எனக்கு ஏத்துக்க முடியுது தான் என்ன ஏத்துக்க முடியுது ஆனா நான் செய்றதும் கரெக்டான ஒரு இடத்துல எனக்கு தோணுது ஓகே அவர் சொல்றது கரெக்ட் தான் உங்களுக்கு தோணுது ஆனா ஏத்துக்க முடியல வேற வேற ஏன் பிடிக்கல அட்வைஸ் ஏன் அட்வைஸ் பிடிக்கல ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனா அந்த ஒரு அட்வைஸை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 வாரத்துக்கு மேல சொல்வாங்க ஓ அப்ப திரும்ப திரும்ப சொல்றது உங்களுக்கு பிடிக்காது ஓகே திருந்து வாங்குறதுதான் சொல்றோம் ஆஹ் அப்படின்னு திருந்த மாட்டேங்கு சொல்ல முடியல ஆஹ் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு மேல இருக்க ஒருத்தர் ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தா

எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சரி அவங்களை நல்வழிப்படுத்தணும் நல்ல வழிக்கு கொண்டு போ வரணுங்கிறதுக்காக நம்ம திரும்ப திரும்ப நான் இப்ப இந்த கேள்வி இப்படி புரிஞ்சுக்கங்களேன் யாராவது உங்களுக்கு மேல உள்ள ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு கோவம் வருமா வராதா நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு தானே சொல்லுவீங்க அப்ப நீங்க இப்ப பெற்றோர் உங்களுக்கு உங்களை மாதிரியே தான் அவங்களுக்கும் ஆனாலும் கூட இது இரிட்டேட் பண்ணு தெரிஞ்சாலும் கூட அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கணும் தெரிஞ்சாலும் கூட ஏன் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவங்க அப்படியாவது கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அவங்க தப்புன்றதுனால தான் எனக்கு என்ன புரியவே இல்லமா உங்ககிட்ட யாராவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னா எனக்கு தெரியும் வாயம் மூடுன்னு சொல்லுவேன் சொல்றீங்க ஆனா குழந்தைகிட்ட மட்டும் அதே ஃபார்முலாவை நீங்களும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படி இல்லை சார் இப்போ ஸ்கூல்லேயே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அவங்களுக்கு மனப்பாடம் ஆகணும்னா அதை நிறைய டைம் எழுத சொல்லுவாங்க இல்லை வந்து அதையே நிறைய டைம் படிக்க சொல்லுவாங்க சோ அது கண்டிப்பா அவங்க மனசுல பதியும் அப்படின்றதுக்காக தான் அதை திரும்ப திரும்ப சொல்றது திரும்ப திரும்ப சொன்னா மனசுல பதியும் கண்டிப்பா ஒரு முறையிலே கேட்டா அடுத்து சொல்ல மாட்டோம்ல சார் ஒரு முறை கேட்டா அடுத்து சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் கேட்கணும்ல கேட்கணும்ல ஆஹ் கேக்கலைனா இப்போ உங்க வீட்ல எந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் அது உங்களுக்கு பிடிக்கவில்லை அதிகம் பேசாதானே முதல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க சார் சரி क्वेश्चंस ரைஸ் பண்ணாத என்ன பேசும்போது கேள்வி மேல கேள்வி கேட்காத கூட கூட பேசாத நீங்க எப்பவுமே அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்காங்க நானும் அப்படி தான் பண்ணிட்டே இருக்கேன் ஓகே வேற சீக்கிரம் வான்னு சொல்வாங்க என்னால சீக்கிரம் வர முடியாது என்னால வர முடியாதுமா சொல்லியாச்சு அவங்க ஒரு வாடி சீக்கிரம் வான்னு சொல்லிட்டாங்க நானும் வர முடியாதுன்னு சொல்லியாச்சு சொல்லியாச்சு அதுக்கு அப்புறம் எதுக்கு திரும்ப சீக்கிரமா வா சீக்கிரம் எதுக்கு சொல்லணும் நான் வேணும்னு வரல வேணும்னு லேட்டா வரல என்னால வர முடியல சீக்கிரமா அதனால அவங்க சீக்கிரமா சீக்கிரமா சொன்னாலும் கேட்க முடியல தலையில எண்ணெய வெய் தலையில எண்ணெய் வெய் இதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காலேஜுக்கு போறேன் நானு எனக்கு எப்படி எனக்கு இந்த லூஸ் ஹேர் விட்டு ஃப்ரீயா ஹேர் விட்டுட்டு அப்படி போக புடிச்சிருக்கு என இஷ்டம் எனக்கு அது புடிச்சிருக்கு எண்ணெய் வெய் அதை வச்சுக்கிட்டு நல்லா பின்னிட்டு வாரிட்டு போகிறேன் சார் ஒரு அளவுக்கு மேல என்ன வைக்காம இருந்தா ஹீட் ஆயிடும் சார் அவங்க நல்லதுக்காக தான் சொல்றாங்க அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அவங்க பிரச்சனை நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க பண்ண மாட்டாங்க இப்ப என்ன பண்ணுவீங்க செய்ய மாட்டாங்க சொன்னா விட முடியுமா சார் கண்டிப்பா நாங்க சொல்லிட்டுதான் சார் இருப்போம் எங்களுக்கு பிடிக்கலையே அந்த பிடிக்காத தொந்தரவு அடிக்கிறீங்க செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் அவங்க விட மாட்டாங்க ஆனா சொன்னாலும் நீங்க செய்ய மாட்டீங்க செய்ய மாட்டோம் என்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க உங்களுக்கு இப்போ உங்க வீட்ல காலையில சீக்கிரமா எழுந்திரிக்க சொல்லுவாங்க டெய்லி எங்க அப்பா தான் அனுப்புவாங்க எங்க அப்பாக்கே தெரியும் நான் காலையில எழுந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனா பாவம் அவங்க அப்பா டெய்லியும் அப்டேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சீக்கிரமா எழுந்திரிமா எக்ஸசைஸ் பண்ணுமா யோகா பண்ணுமா நான் பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும் எங்க அப்பாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார் பொண்ணு கேட்டுருவான்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியல இன்னுமே தெரியல அவங்களுக்கு இதுக்கு என்ன பதில் உங்கள்கிட்ட எனக்கு சீக்கிரம் எழுதுக்கலாம் காலையில் ஆக்ட்டிவா இருக்குங்க அதான் லாஸ்ட் மணிக்குறாங்க சீக்கிரம் பர்சன் பண்ணு மணிக்கு எழுதுகலாம் டெய்லி எழுதுகலாம் சீக்கிரம் பொறுத்த சீக்கிரம் சார்

இல்லையே சேஞ்ச் ஆகலையே அப்படியே நான் சொன்னதுலேருந்தே அதே டைம் தான் ஃபாலோ பண்ணுறான் சேஞ்சஸே இல்லை செவன் தேர்ட்டிக்கு வானா எனக்கு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஓ கிளாக் தான் உள்ள காலை வைக்கிறதே அப்படி சப்போஸ் சீரியஸா சீக்கிரம் வந்துட்டாலும் கேட்ல நின்று ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு எட்டான பிறகுதான் உள்ளே வரான் அப்படின்னா எனக்கு சீக்கிரம் வர கஷ்டமா இருக்குன்னு கேட்டால் காலேஜில் பேசவே இல்லையா இங்கே தான் பேசிட்டு இருக்காலும் எட்டு மணிக்கு தான் சார் உள்ளே வரான் எவ்வளோ சொன்னாலும் விஸ்காம் படிக்குது அந்த பிள்ளை இல்லையா வொர்க்லாம் முடிச்சிட்டு எட்டு மணிக்கு தான் வருது சரி என்னதான் விஸ்காம் படிச்சாலும் அதுக்காக இப்படியா சார் படிக்கும் போது எட்டு மணிக்கு வருதுல்ல ஆமா சந்தோஷப்படுங்க படிச்சு முடிச்சோடனே நீ என்ன டீம்ல சேர்ந்துருமா ராத்திரி ரெண்டு மணிக்கு தான் சூட்டி முடிச்சு அனுப்புவாங்க ஓ அப்படியா இல்ல சார் கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு இது இருக்குல்ல இல்லம்மா நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்களே ஆக்சுவலா ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணுக்கு ஒரு மீடியா படிக்கிற பொண்ணுக்கு லைஃப் பத்தின பார்வை இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு ஒண்ணு ரெண்டாவது இந்த இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க ஆனா இந்த துறையில பாதுகாப்பு அதிகம் விமன் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷல் இதோட கொஞ்சம் பாதுகாப்போட தான் அனுப்பி வைப்பாங்க சார் அவ அக்காவும் பிரெஸ் ரிப்போர்ட்டர் தான் சரி ஒர்க் பண்றா கரெக்ட்டா டென் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி அம்மா நான் இந்த ஸ்டேஷன்ல இருக்கேன் வரத்துக்குள்ளே லேட் ஆகும் வந்துட்டே இருக்கேன் எனக்கு அப்பப்போ சொல்வாள் எங்களுக்கு அது ஒரு பெரிய இது அவளுக்கு ஒரு வேலையே இல்ல எனக்கு அவளால் ஒரு ப்ராப்ளம் இல்ல அவ அப்படிலாம் பண்றதால நானும் அப்படி இருக்கணும்னு எதிர்ப்பு நிச்சயமா அக்காவை பார்த்து தானே இவ்வளவு அதே கோர்ஸ் எடுத்தா அவளால சக்சஸ் ஆக முடிஞ்சது இன்னைக்கு வரைக்கும் இப்போ பிஜி முடிக்க போறா ஒரு நாள் கூட அவளை நினைச்சு நான் கஷ்டப்பட்டதே கிடையாது சார் அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்காது சார் அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்காதா செவன் தேர்ட்டி உடனே எதுக்காக சுவிச் ஆஃப் பண்றது தான் நான் கேட்கிறேன் இல்ல நான் போன சுவிச் ஆஃப் பண்ணவே மாட்டேன் அது நிஜமா சார்ஜ் இல்லாம இருக்கும் இல்லையே வந்த உடனே ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறா சார் ஆமா இருமா இல்ல சார் அப்படியே ரூம்க்குள்ள குள்ள போய்ட்டு ஃப்ரெண்டோட பேசுறா ஏன்டி சார்ஜ் இல்லன்னு சொன்னி அப்படினா இல்ல இல்ல கொஞ்சம் ஆமா ஒரு நிமிஷம் இருமா அப்படி நிமிஷம் இரு இப்ப 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 நான் 5 நிமிஷம் வரதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா அப்படி சொல்லி நினைச்சேன் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கால் வந்துட்டே இருக்கும்

பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது மசாலா அணியானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ கோபிரசன்ட் பை சன்லேன் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா குரூப் வெல்கம் பேக் டு ஆட்சி மசாலா நீல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசண்டட் பை சன்லேன் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் எந்த அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க மேக்கப் பண்ணாதே அப்படின்வாங்க எங்க அங்கிள் தான் அவங்க எப்போ வந்தாலும் ஏதாவது பார்த்து குறை கண்டுபிடிப்பாங்க இப்போ ஹார்ட் கம்பல் கம்பல்ல ஹார்ட் ஷேப் இருந்ததுனா இதுக்கும் கம்பல்ல ஹார்ட் ஷேப் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் போட கூடாது அப்படினு சொல்வாங்க அந்த மாதிரி நிறைய எங்க என்ன பார்த்து அப்படியே டோட்டலா என்ன சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாரு அது எனக்கு பிடிக்காது கொஞ்சம் கூட எப்போ பார்த்தாலும் அதான் சொல்வாரு வந்தா அதுவும் டைரக்டா அட்வைஸ் பண்ணா பரவால இன்டைரக்டா அட்வைஸ் பண்றாங்க இந்த இந்த மாதிரி பசங்க இருக்காங்க இப்போ எல்லாம் கேக்குறது இல்ல அப்படினு சொல்லி டாப்பிக்கே மாத்திடுவாங்க எங்களுக்கு பார்த்து டக்குன்னு டேரக்டா பண்ண மாட்டாங்க இப்போ இந்த காலத்துல யார் பேசுறா யாரு கேட்கறா பேசு பாரு எவ்ளோ பெரிய பெரிய இயரிங் போட்டுட்டு போறா எதுக்கு இந்த வயசுல எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு இப்போ வந்தாலும் அது எனக்கு பிடிக்காது கொஞ்சம் திரும்ப திரும்ப ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஆ என்னோட பேசுறதுன்றது என்னுடைய பர்த் எப்ப மாத்தான் பொண்ணு எப்பவுமே பொறுமையா பேசணும் படம் பேசக்கூடாதுன்றாங்க இதோட என்னோட பர்த் என்னோட பிறப்பு என்னால இப்படிதான் இருக்க முடியல சேஞ்ச் பண்ண முடியாது அதுதான் அட்வைஸ் பண்ணுறோம் அது அது வந்து ஒரு ரிலேஷன் வந்தாலும் யார் இருந்தாலும் சரி அது ஒரு மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவாங்க சார் என்னால சேஞ்ச் பண்ண முடியாது என்னோட ஹாபிட்டா இருக்கு ஆனா சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண எப்படி சார் என்னால சேஞ்ச் பண்ண முடியும் தான் இருக்காங்க நீங்க சொல்ல சொன்னாலும் பேசுவாங்கலாம் பொண்ணு இவ்ளோ பேச வேணாம் பொறுமையாக பேசு எது பேசு புரியாம பேசு மற்றவங்களுக்கு நீ பேசுறது புரிய மாட்டேங்குது பட் ஆனால் முடியாதுங்கிறாங்களே வந்து நீ வந்து கட்டாயம் பண்ணிக்கோ புரியாம பேச கத்துக்கோ பொறுமையா பேசு

ஏன்னா வந்து நான் பிப்டீன் இயர்ஸ் படிச்சது பெருசா இல்ல த்ரீ இயர்ஸ் படிச்சு படிக்கிற இடம் பெருசா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல் இயர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ஸ்கூல் இயர்ல அப்பாக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பாத்துப்பாங்க என்னுடைய சார் என்னுடைய ஜென்ரேஷன் அப்படிதான் இருந்தாங்க என்னால வந்து அவங்க ஜென்ரேஷன் வாய்ஸ் எனக்கு வருது பேச எங்க தாத்தா எல்லாம் பேச ஆரம்பிச்சான சான்ஸே இல்ல இப்போ இன்னைக்கும் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட பேசினாங்கன்னா எங்க அம்மா வந்து ஃபேஸ பார்க்க மாட்டாங்க எங்க அப்பா உதட்ட தான் பார்ப்பாங்க நிர்துமா என்ன பேசுறானே நிர்து ஆக்சுவலா ஜெனெடிக்கலாவே இது இருக்குங்கறாங்க அவங்க சொல்றாங்க புரியல சார் பேசுதே என்ன பேசுறாங்க அங்க அம்மாவுக்கு புரியலையே சார் ஒன்னு சொல்றீங்களே நம்ம வீடுகள்ல ஒரு சிக்கல் இருக்கு எங்க அம்மா என்ன ஏதா சொல்லுவோம் இவன் பேசினா ஒருத்தருக்கு புரியாதுங்க ஆனா என்னை பாக்குறவங்க என்ன அற்புதமா புரியுற மாதிரி பேசுறீங்க தம்பி அப்படினு சொல்லிருக்காங்க எனக்கு வீட்ல அப்படி கேஷுவலா பேசுவேமா அதோ சாய் ஆமா இட்லி இருக்கா இப்படி கேட்டிருப்போம் அங்கேயும் இட்லி இருக்கிறதா தாயே அப்படின்னு நான் சொல்ல முடியாது வேற எந்த அட்வைஸ் திரும்ப திரும்ப சொல்றாங்க நீங்க செய்ய முடியாது பர்டிகுலர் ஒரு என் ஃப்ரெண்டோட நேம் சொல்லிடுவாங்க அந்த பையன் கூட நீ பேசாத அவன் எனக்கு அவனோட கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவன் கூட நீ இனிமேல் பேசக்கூடாது ஏமா எதனால் அப்படின்னு நான் கேட்டேன்னா இல்லை எனக்கு அவனை பிடிக்கல அவன் கூட பேசாத அப்படின்னு சொல்லிவிடுவாங்க என்னைக்காவது அவன் கூட நான் என்ன அவன் கூட நான் என்னை சேர்த்து வச்சு பார்க்குறாங்களோ அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவன் கூட பேசாத அவன் கூட பேசாதான்ட்டு அவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க நான் கேட்க மாட்டேன் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் அவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ம் இந்த பக்கம் நீங்கள் என்னென்னலாம் அட்வைஸ் பண்ணுறீங்க நம்முடைய வீடுகளில் வரிசையாக சொல்லுங்கள் நீங்கள் உங்க வீடுகளில் போதிக்கிற அறிவுரைகள் என்ன எங்க வீடுகார் சொல்றது என்னன்னா பசங்களுக்கு அப்பா சொத்து பினாமி சொத்து அப்படின்னாக்கா நான் சம்பாரிச்சு வைக்கிறத வந்து நல்ல பசங்களா இருந்தா அப்பா சொத்து பினாமி சொத்து எடுக்க கூடாது அவங்களே விழுந்து எந்திரிச்சு சம்பாரிச்சு அவங்களே சில அப்பா சொத்தை கண்டுக்கவே கண்டுக்காது அது ஒரு அட்வைஸ் நல்லா சொன்னீங்க அப்பா சொத்து பினாமி சொத்து கை வைக்க கூடாது ஒன்னு விட்டு இல்ல நீயா விழுந்து எந்திரிச்சு சம்பாரிச்சு வா வேற

டைம் குட் பண்ணி குட் பண்ணி சாப்பிடுவா சிம்பிள் நான் சொல்றது அறிவுரை இதுல தெரிஞ்சிர நம்ம வீடுகள் என்ன அறிவுரை இருக்குன்னு இன்னொரு அட்வைஸ் பைக்ல ரொம்ப ஸ்பீடா போக கூடாது சார் இது என்ன இது கட்டுப்பாடு சார் சார் பைக்ல வேகமா போகாதங்கிறது ஒரு காமனான விஷயம் அக்கறையில சொல்றது ஆமா அறிவுரை ரெண்டு போதனை அதானே அறிவுரை இன்னொரு அட்வைஸ் என்னன்னா காலே சீக்கிரமா எஞ்சி சீக்கிரமா காலேஜ் போ அறிவுரைங்கிற வார்த்தைக்கே ஒரு அர்த்தம் இருக்குதானே அறிவு உரை அதான் சொல்லல அறிவு உரை இல்லையா அறிவு புகட்டக்கூடிய ஒரு உரையும் தான் அறிவு உரையே சொல்றோம் இல்லையா அதான் அறிவுரை அதுதான் என்ன அறிவுரை நீங்க இரண்டு முக்கியமான அறிவுரை நம்முடைய வீடுகள் பஸ்ஸுக்கு கரெக்டா போயிருங்கிறது அறிவுரையா சார் இந்த சாப்பாடு சார் சாப்பிடுறது கரெக்டா சாப்பிடுங்கிறது அறிவுரையா பொண்ணுக்கு சொல்ல அறிவுரை என்னன்னா காலேஜ் முடிஞ்சோட கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வரணும் ஒரு நாளைக்கு கரெக்டா வந்து ஒரு நாள் லேட்டா வரா சார் சோகம் அப்படி நின்னது கிரீசன் இது அறிவுரை இல்லைங்கிறதுக்கான ரியாக்ஷன் அது உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குற இரண்டு அறிவு உரை என்ன நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் அப்புறம் நல்லா சாப்பிடணும் இருக்கணும் அது ரெண்டுமே செய்ய ஓகே அது அப்புறம் இது முதல்ல அறிவுரையான சந்தேகமா இருக்கு அப்புறம் அதை செய்யலன்னு வேற கோச்சுக்கிறீங்க நாலு மணிக்கு எழுப்புவேன் எழுப்புவேன் அம்மா சமையல் எப்படி பண்றாங்கன்னு ஒன்று தான் நான் கேக்குறது இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் இது ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி வச்சுக்கோங்க நான் உங்கள்ட்ட ஒன்னே தான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சொல்லுகிற இரண்டு முக்கியமான அறிவுரை எப்பொழுதும் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிற இத எப்பொழுதும் நீ கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம்ல அப்படி ஃபாலோ பண்ணணும் எப்போது நீ அப்படின்னு ஒரு ரெண்டு அறிவுரையா சொல்லி கொடுப்போமா இல்லையா அது என்னது மனுஷத்தன்மையோடு நடந்துக்கணும் எல்லாருக்கிட்டையுமே இப்போ எதிர்க்க ஒரு மனுஷன் சொல்லுவீங்க மனுஷத்தன்மையோடு நடந்துக்கணும்னா மனுஷத்தன்மையோட நடந்துக்கணும்னா இப்ப ஒரு சக மனிதன் பேசுறான்னா கண்டிப்பா அவனுடைய எதுவும் நம்ம காதுல வாங்கிக்கிட்டு அதுக்கோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி தம்பியோட பேசணும்ங்கற அட்வைஸ் இப்பதான் ஓபன் பண்ணிருக்கீங்க அதனால விளக்கம் கொடுக்கல நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க நீ போய் சொல்லாம சொல்லுமா மனுஷ தம்பியோ நடந்துக்கணும் இப்ப உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்களா மைக் கொடுங்க எப்படி சொல்வாங்கன்னு உண்ட கேப்பேன் நான் அப்புறம் சொல்லிருக்காங்க என்னன்னு சொல்லிருக்காங்க நான் சரியா யார் வந்தாலும் நான் போய் பேச மாட்டேன் அண்ட் சேம் வே யாரனா எதாவது கேட்ட கூட பதில் சொல்ல மாட்டேன் அதனால கொஞ்சமா தான் அவங்க ஆக்சுவலா ஏன் இங்க திரும்பி கொடுத்தா நான் எனக்கு பின்னாலயே கண்ணு இருக்கு உங்க அம்மா அப்படி தலையாட்டனது கேமரால க்ளோஸ் அப்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு

அது ஒரு போட்டோ ஒண்ணு வச்சிருந்தாரு சார் இது ஆபீஸ்ல என்னது அது அது ஏதோ இந்த போன மாசம் ஒரு பேப்பர்ல வந்து சொல்லிட்டு அதான் அது என்னது அதுல இருந்துச்சு ஒரு லாட்ரி இது விற்கிற ஒரு மனுஷன் வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து விழுந்திருக்கு அந்த லாட்ரி இது வந்து அவர் வந்து கொண்டு போய் கொடுத்து அந்த லாட்ரி அவருக்கு கொடுத்து அந்த பிரைஸ் அவளே வச்சுக்காம இன்னொருத்தர் கொண்டு போய் கொடுத்துருக்காருன்றதான் அந்த இது அது போயிட்டு அவருக்கு என்னது அது அவர் சொல்றது சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்தது ஆனந்தி வடையில் வந்த ஒரு செய்தி கேரளால லாட்ரி சீட்டு விற்கிறவர் வித்துட்டு இருக்காரு அந்த பக்கமாக வர ஒரு பெரியவர் வந்து எனக்கு அஞ்சு சீட்டு வேணும்னு கேக்குறாரு அஞ்சு சீட்டு எடுத்து வச்ச உடனே காசு பார்த்து வீட்டுல போய்ட்டு வீட்டுக்கு போயிறாரு பெரியூர் மறுநாள் காலையில அந்த லாட்ரி ஒரு சீட்டுக்கு வந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் எழுது இங்க இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சைக்கிளில் மெரிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த பெரியூர்கிட்ட ஐயா நீங்க நேற்று புக் பண்ண இந்த லாட்ரி சீட்டுக்கு பரிசு விழுந்திருக்கு எனக்கு பணத்தை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா மாத்திரம் வாங்கிக்கிட்டு ஒரு கோடி நாற்பது லட்சத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு கேரளா வந்து இந்த பார்த்திபன் டைரக்டர் வந்து அவர் கூப்பிட்டு மனித நேயம் மூலமாக பரிசு கொடுத்தாரு ஆனந்தவன் வந்து பெருசாக ப்ளோ அப் பண்ணி என்னோட ஆஃபீஸில் மாட்டி வச்சிருக்கேன் ஓகே எதுக்காக அதை ஒட்டி வச்சுங்க அந்த மாதிரி மனுஷங்களா நம்ம வாழணுன்றது தான் ஸோ அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது ஆசைப்படக்கூடாது ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன் இதை நீங்கள் படிக்கலை உங்களுக்கு ஏன் தோணலை அது என்னமோ ஒண்ணு ஒண்ணு குடுத்தாங்க ஒரு ஆர்டிகல் அப்படிங்கிறீங்களே இல்ல சார் நான் படிச்சேன் கதை ஃபுல்லா படிச்சேன் அந்த அளவுக்கு டீடைல் போல சார் அப்பா இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே நான் வந்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு டீடைல் பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான ஸ்டோரியா கூட நீங்க பார்க்கலாம் ஒன்னு ஒரு கோடி நாற்பது லட்ச ரூபா பரிசு விழுந்திருக்கு அதை கொண்டு ஒருத்தர் இத்தனை புக் தான் பண்ணிட்டு போயிருக்காரு நீங்க என்ன படிக்கிறீங்க லா படிக்கிறேன் லாயர் வேற நீங்க தானே இதெல்லாம் ஆர்வமா பார்க்கணும் ஒரு சோஸ் ஏன் உங்களுக்கு படிக்க தோணல படிக்கலன்னு சொன்னதை விட அந்த கதைக்க அந்த அவர் அந்த இதுவும் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் அதை போது என்ன அந்த லூஸ் தானே பண்ணியிருக்கான்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நான் வண்டி ஓட்டும்போது யோசிட்டே தான் வந்தேன் இந்த ஆள் பெரிய விஷயம் பண்ணிருக்கான் அந்த மாதிரி யோசிட்டே தான் வந்தேன் நம்மளும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்போ நான் என்ன அந்த லூஸ் நான் உடனே ஒன்று சொல்றேன் இதை நீங்க தப்பா நினைக்காதீங்க யதார்த்தம் சொல்றேன் இது அப்பா சொன்னாரு அதை விகடனில் வந்ததை ப்ளோ பண்ணி பெருசாக்கி ஆஃபீஸில் மாட்டிருக்காரு அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்காரு அதில் ஒரு இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு இவ்வளோ நடந்திருக்கு ஆனால் அது நீங்கள் சரியாக படிக்கலைங்கிறீங்க இதுவே ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டாக வந்திருந்தா ஆயிரம் பேருக்கு அதை அனுப்பி கையெல்லாம் தட்டி கீழே கும்புடுற படம்லாம் போட்டு அப்புறம் கூகுளில் வந்திருந்தா அதை உடனே ஃபேஸ்புக்கில் அந்த இதை கட்டன் பேஸ்ட் பண்ணி அனுப்பியிருப்பீங்கல்ல அப்போ அப்பாவை உதாசீனப்படுத்தி வாட்ஸ்அப்புக்கு மணக்கம் தானே போடுறீங்க சொல்லுங்கள் ஆயிரம் நாட்டுக்கு அதை அப்படியே அனுப்புறதா நினச்சிக்கிட்டு ஃபார்வேர்ட் பண்ணுறோமே எவ்வளோ ஃபார்வேர்ட் பண்ணுறோம் அப்போ அவ்வளோவும் போலியா அப்பாவை உதாசீனப்படுத்துறா தானே அர்த்தம் இது இது மாதிரியான ஒரு கதை வாட்ஸ்அப்பில் யாரோ ஒருத்தர் ஃபார்வேர்ட் பண்ணிருந்தா நீங்கள் என்ன பண்ண உடனே இருபது பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் அவ்வளோ பேர் படிக்கிறோமோ இல்லையோ அதை ஒரு இருபது பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுவாங்க இல்லையா அப்போ இது என்ன வாழ்க்கை அது

போதனை என்ன சிம்பிளா இருக்கணும் சிம்பிளா இருக்கணும்ங்கற ஒரு அட்வைஸ் வந்து என்னன்னா நாளைக்கு லைஃப்ல எவ்வளவு நமக்கு சான்சஸ் வந்து எல்லாமே வந்து ஆக்டிவேட்டா இருக்கும்னு சொல்றேன் சரி என்ன மாதிரி இது சொல்லுவீங்க நீ எளிமையா இருக்கணும் அப்படிங்க ஒரு விஷயத்தை உங்க பிள்ளைக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க அத மெயின் அவருடைய Dress காக பண்றது பண்றதுதான் அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் சோ அத பண்ணாத Dress செலவு பண்ணாதன்னு சொல்லுவீங்க ஆ ரொம்ப அதிகமா அது நீங்க பண்றீங்களா எளிமையா இருன்னு வித்தியாசம் இருக்கு இல்ல எளிமையா ஆக்சுவலாக சார் மனப்பக்குவம் வேணும்னா தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது சார் என் தனக்கு எது வருமோ அதை ட்ரை பண்ணணும் அவள் வந்து எனக்கு இதுதான் வரும் எனக்கு இது வராது அவ்வளோ நான் சொல்லலை எல்லாரையும் நான் சொல்கிறேன் ஆக்சுவலி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும் சார் அதாவது இப்போது ஜெயிச்சுட்டே இருந்தால் வாழ்க்கையில் மனப்பக்குவம் வராது சார் தோல்வியும் வரணும் அப்படி தான் மனப்பக்குவம் சொல்லுவாங்க சார் ஆக்சுவலி சார் நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு இல்லைங்களா எந்திரிச்சு இல்லங்க இப்போ பின்னால் வேற ஒரு சைக்காலஜி நீங்கள் எந்திரிக்கமா மனசை விட்டு ஒரு வெளிப்படையாக பேசுவோம் உங்கள் அக்கா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு பின்னால என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க

இப்படி சிம்பிளா இருந்தாதாம அழகு ஆனா அடுத்த நாளே அவ போய் பண்ணிட்டு வருவா ஓ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தோணுது இந்த பக்கம் இருக்க பொண்ணுங்க எல்லாம் சொல்லுங்க பொண்ணுங்க சக தோழிகள் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ்க்கு பின்னால என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க பொறாமா சார் முதல்ல எங்க அவ வந்துருவாளோ ஃபர்ஸ்ட் இல்ல உஸ்பத்தி ரணங்களம் பண்ணலாம் அந்த மாதிரி சார் ஓ வேற வேற உனக்கே அதிகப்படியான வர்க் நீ ஏன் செய்யற

ஏய் இன்னைக்கு பண்ணாதடி நம்ம எல்லாம் முடிக்கல எல்லாம் ஃப்ரெண்டா போய் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இப்ப நான் எங்க நல்ல பேர் வாங்கிடுவேனோ அந்த மேம் மனசுல நான் எங்க பதிஞ்சிருவேனோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கும் ஓகே வேற இப்போ நம்ம ஒரு ஸ்டைலா வாரிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் சார் கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நல்லா இல்ல சொல்லுவாங்க ஏன்னா தினமும் அப்படி வாரிட்டு போனா எல்லாரும் எங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சோ அழகு அழகு உங்களை வந்து உண்மையான அழகு எதுன்னு உங்களுக்கு புரிய விடாம பண்றது வேற ஏதாவது ஒரு மொக்க ப்ராடக்ட்டுக்கு பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அது ஃப்ரெண்ட்ஸ் தான் அது ரொம்ப மொக்க ப்ராடக்ட்டா இருக்கும் அது யூஸ் பண்ணா ரொம்ப கேவலமா ஆயிடுமா இருக்கும் அதுக்கு ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க சூப்பர் ப்ராடக்ட் சான்ஸ் இல்ல செம அப்படி தார்மரா ஆயிடுவே அப்படினுவாங்க அது ரொம்ப மொக்க ப்ராடக்ட் ஐயோ பெரிய பைத்தனமா செய்து ஆனா அது அவளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்காது நல்ல ரிசல்ட் இல்ல கெட்ட ரிசல்ட் நிறைய ரிசல்ட் கொடுக்குமா நல்லா இருக்கு நம்ம அறிவுரைகள் ஆ பொதுவா எம்னா சுசி நீ ரொம்ப அழகா இருக்க ஒரு ஃபேஷியல் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன் நீ இப்படியே நேச்சுரலாகவே வா காலேஜுக்கு அழகா இருப்பேன் எங்கேயோ நம்ம மேக்கப் போட்டு அவங்கள விட கொஞ்சம் அழகாடு போறோமோன்ற ஒரு அழகாடு போகிறோமோன்ற ஒரு கான்செப்ட் வச்சுட்டு நீ கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணாத இப்பயே நேச்சுரலா அழகா இருப்பேன் என்ன கலாய்க்கிறாங்களா இல்ல ஓடுறாங்களா நமக்கே தெரியாது ஏன்னா நம்ம அவங்கள விட நம்ம வந்து அழகா அழக இருக்க வேற லவ்லாம் பண்ணாதடி வீட்ல அம்மாலாம் அப்பாலாம் அப்பா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வாரமே அவங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட்ல பைக்ல போயிருவாங்க இதுக்கு பரவலா கைத்திட்டு இருக்கப்பா பசங்க பண்ண பசங்களுக்கு பண்ற அட்வைஸ் பின்னால என்னென்ன பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு ரெண்டு பாலிடிக்ஸ் இருக்கு சார் ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் பைக் பைக் வந்து எல்லாருமே இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நியூ மாடலா எத்தனை சிசி அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கிட்டு இருக்கோம் ஆனா எங்க நம்மளை விட இவன் ஸ்டைலிஷா பைக் எடுத்துருவானோ எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் வந்துருமோ வந்ததுன்னா இவன் நம்ம கிட்டயே வந்து பெருமை தட்டி பேசுவான் அப்படின்ற பொலிட்டிஸ மனசுல வச்சுக்கிட்டு இல்ல மச்சான் இந்த பைக் எடுக்காத உன்னோட ஹைட்டுக்கு இது செட் ஆகாது உனக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்ளோக்கு எவ்ளோ நம்மள பிரைன் வாஷ் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு பண்ணுவாங்க ஓ பைக் விஷயத்துல பைக் விஷயத்துல இது பைக் அபிஷியல்னு எடுத்துட்டீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா மச்சான் உன்னால முடியல சத்தியமா நீ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்துக்கோ இப்ப நான் ஸ்டோர்ஸ் பாத்துட்டு இருக்கேன் ஸ்டோர்ஸ் இன்சார்ஜா ஆனா அட்மின் ஒர்க்கும் நீ பாத்துக்கோ நீ எல்லாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அட்மின் ஒர்க் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு சொன்ன அதே பையன் மறுநாள் காலைல என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான் ஓ ஓகே அட்மின் நீங்க ஒரு ஆள் கொடுத்தீங்க இவர் வந்து சரியா பண்ணல டீ ஸ்நாக்ஸ் எதுமே எனக்கு கரெக்டா அரேஞ்ச் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அங்க ஆட்டோமேட்டிக்கா போகும் இந்த பக்கம் வந்தலாம் அந்த இது விட்டுருங்க காலம் முழுக்க பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிற ஒரு அறிவுரை என்ன சொல்லை செயலாக்கு சொல்லை செயலாக்கு அப்படின்னு பேர்ல உங்க பிள்ளைக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கம்மா ஆ வாய்க்கு கொடுங்க நிறைய சொல்லிருக்காங்க சார் அதுல வந்து நீ வந்து ஒரு பெண்ணா முன்னேறி காட்டு அதிகமா ஒரு பெண்ண வந்து இப்ப எவ்வளவு பேர் முன்னேறாங்க நீ வந்து பின்னடைஞ்சு சீக்கிரமா மேரேஜ் லைஃப் குள்ள ஃபர்ஸ்ட் வா அப்படின்வாங்க சார் அது வந்து செயலாக்கு நீ வந்து எம்பவர் பண்ண அப்படின்வாங்க சார் சூப்பருங்க நவீன் அட்வைஸ்ங்க ஆ எம்பவர் பண்ணிக்க வெரி குட் சூப்பர் நைஸ் பக்கத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும் எந்த விஷயத்துலயும் சொல்லிருக்கேன் உஷாரா எல்லா ரொம்ப எல்லா காரியத்திலும் உஷாரா இருக்கணும் உஷாரா இருக்கும் உஷாரா இருக்கும் ஓகே ஓகே ஏன் அப்படி உஷாரா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க இப்போ இப்ப வந்து நிறைய விபத்து நிறைய பிரச்சனைகள் நிறைய சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கால காலப்போக்கில எங்க காலப்போக்கெல்லாம் அப்படி இல்லை இவங்க காலப்போக்கில நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவர்களனால நம்ம எல்லாத்தையுமே உங்களுக்கு அட்வைஸா சொல்ல முடியல அது ஏத்துக்க பக்குவமா வரல எங்க காலகட்டத்துல சொன்னாங்க நாங்க ஏத்துக்கணும் இவங்க காலகட்டத்துல ஏத்துக்க முடியாது எங்க காலகட்டத்துல சொன்னாங்க ஏத்துவோங்கிறது இருக்குல்ல அதெல்லாமே போங்க சார் நீங்களே ஏத்துக்கல

பயமுறுத்தல சார் தெளிவாக்குறோம் அவங்கள உஷாரா இருன்றது வந்து இந்த உலக காரியங்கள்ல வந்து தெளிவா இருக்கு கருப்பா பாக்காதீங்க சார் இது உலகத்துல சிக்கல் இருக்கு ரோடு முழுக்க கார் நின்னுகிட்டு சார் இருக்கு எல்லாம் திருடிட்டே வா இருக்கிறான் இந்த அவர் சொன்னாரு இந்த வீட்ல எழுந்து அந்த மாட்டி அவனும் இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க ஒரு கோடி நாற்பது லட்ச ரூபா விழுந்துச்சு இரநூத்தம்பது ரூபா என்னுடைய டிக்கெட்டு காசை கொடுத்துட்டு அவருக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிள்ளைய வளர்த்தா உஷாரா இருந்துக்க உஷாரா இருந்துக்க நான் அப்ப எல்லாரும் திருடுன்னு தானே பாப்பா நீங்க அப்படி இல்ல சார் உஷாருன்றது சார் அவருடைய அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் கையில நிறுத்திக்கணும்னா

சில்லறையை கரெக்டா வந்துருவா சின்ன விஷயங்களே அவங்க கடை பிடிக்க முடியல சார் உஷாரா இருக்க முடியல சார் வாழ்க்கையில எப்படி சார் இவ்வளோ காலத்துல என்னுடைய வயசு வரைக்கும் தாண்டி வருவானா சார் எல்லா இதையும் சமாளிச்சுக்கிட்டு ஆக்சுவலா நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்களே நீங்க புரியுது சார் சொல்றது வந்து சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க இவ்ளோ பயப்படாதீங்கன்னு சொல்றேன் நிறைய பெரியவங்கள்ட்ட இந்த ஒரு சிக்கல் இருக்கு இந்த உலகமே குயுக்தியும் திருட்டுத்தனமும் நிறைந்தது கன்னியா இருக்கு எல்லாம் திருடன் எல்லாம் கட்டவன் அப்படின்னே திருட்டுத்தனம் மட்டும் சொல்ல சார் ஆபத்தும் நிறைஞ்சிருக்கு சார் எல்லாத்தையும் தான் சொல்றேன் சார் ஆனா நீங்க ஆபத்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்றதுமே எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்னா இந்த உலகத்துல அதிகமான கெட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு உலகத்தை அறிமுகப்படுத்தாதீங்க இந்த உலகத்துல எல்லாரும் கெட்டவன் கிடையாது அவன் யாரோடய சேரமாட்டான் தனிமரமா நிப்பான் அவன் பிள்ளைக்கு நீளும் கெட்டவீங்க நீ உசாரா இருந்துக்கிள்ளைக்கு சொல்லியிருக்கேன் எங்க பையன் கிட்டதான் சொன்னாரு பதட்டத்தோடே இருப்பான் உலகத்துல ரொம்ப பெரிய தண்டனை இது தெரியுமா சார் யாரையுமே நம்ப முடியாத ஒரு பதட்டமான வாழ்க்கை எனக்கு இருக்கும்னா அதுதான் உலகத்தின் பெரிய தண்டனை நீங்க இந்த உலகத்துல எல்லாரும் கேட்டாப்புல இல்ல சார் நல்லவன்லாம் சார் நிறைய இருக்கிறாங்க உனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தாக்கா நீ யார் பேச்சும் கேட்கறதில்ல உன்னுடைய மைண்ட் என்ன சொல்றது அது நீ செய் அப்படின்னு அட்ரஸ் பண்ணணும் இல்ல நீங்க சொல்லக்கூடிய இந்த அட்வைஸ சுயமுன்னேற்ற புத்தகமே சொல்லுதே இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தா போதும் அதான் சார் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அடிச்சக்கூடிய பத்து புக்கை வாங்கி கொடுத்துட்டு நீங்க பேசாம இருக்கலாம் எதுக்கு தனந்தோர் இந்த அட்வைஸர் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்குறேன் போதனை அறிவுரை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வீடுகளில் என்ன சொல்லப்படுதுங்கிறது எங்களுடைய கேள்வி நீ செல்ப் பண்றேன் சொன்ன வாழ்க்கையில முன்னேறில்ல எல்லாரு சுத்தி சுத்தி சோறுங்கிற பத்தி பேசிட்டு இருக்கோம் வேற எந்த அறிவுரையும் நீங்க சொல்றது இல்லையா சரி இருந்த நிலைய மறந்துடாத நிதானமா இரு அப்படின்னு எப்பயுமே சொல்லுவேன் அப்படியா எப்பயும் அப்படி சொல்றீங்க இருந்த நிலை மறந்துடாது எப்போதும் நிதானமாக இரு ஏன்னா இப்போ இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்ப இருந்த கஷ்டத்தை மறந்துட்டு இப்ப நல்லா இருக்குன்றதுக்காக நிறைய செலவு பண்ணாத

சமுதாயத்துல நல்ல பேர் வாங்கினாலும் பரவாயில்ல கெட்ட பேர் வாங்காம இரு அவனா அப்படின்னு பேர் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சார் அவனுக்கு அப்பா கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்ச படிக்க வச்ச நான் அவனை அதனால நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சா யாரோட ஹெல்ப் எதிர்பார்க்காத நீ உன்னோட சொந்த காலில் நில்லு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு நல்லா வேலைக்கு ஸ்டேட்டஸ் வந்து உன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு அப்படின்னு இதில் ஒரு இது இருக்கு நீங்கள் சொன்ன அட்வைஸில் எங்களுக்கு பெரிய திருப்தியெலாம் ஒன்றும் இல்லை ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அப்படியே ரிவைன் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க அப்பாக்கள் உங்களை விட பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தவர்கள் உங்களை விட ஏழைகளாக இருந்தவர்கள் படிக்காத சாதாரண பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் சொன்ன அறிவுரையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுகிறீர்களான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலேயும் பொய் சொல்லாதரான ஒரு பிள்ளைக்கும் தலையில் குட்டி நம்ம சொன்ன மாதிரி தெரியல அடுத்தவன் காசுக்கு ஒரு நாள் ஆசைப்படக்கூடாதா அப்படி ஒரு நிலமை வந்துடாமல் பார்த்துக்கனே நம்ம சொன்னதே இல்லை நம்ம காசு போயிடும்டா அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டான்லாம் சொல்கிறதா இல்லை கடுகு ரெண்டாக வெட்டாதரா தம்பி அப்படின்னு ஒரு அட்வைஸ் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் தெரில ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் கடன் மட்டும் வாங்காதரா அப்படின்னு யாரும் சொல்லலை ஏன்னா நம்ம வீடுகளை சொல்லியிருக்காங்க கடன் மட்டும் வாங்கிறாரா இருக்கிறத வச்சுக்கிட்டு கரெக்டாக இருந்துக்க ரைட்டா ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லப்போனால் தப்பாக நினைக்காதீங்க உங்கள் ஜென்ரேஷன் இருக்குது உங்கள் செட்அப் இதுதான் கொஞ்சம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கீழே தள்ளது நீங்க தான் ஆனா இல்லை எங்களை ரொம்ப திட்டுறீங்க நீ நீங்க தான் எங்களை திட்டுறீங்க ஆனா நீங்க தான் கொஞ்சம் நீங்க தான் குழந்தைங்களை மம்மி டாடி படிக்க வச்சீங்க நம்ம பண்பாட்டு இதுல மாறினா அந்த மம்மி டாடினா ஒரு வாழ்க்கை மம்மி டாடிங்கிற ஒரு குறியீடு சக்சஸ் தான் எவ்ரி ஜெயிக்கிறது மட்டும்தான் பொய் சொல்லாத திருடாத அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாத அப்படிலாம் நம்ம சொல்லவே இல்லை ஒரு அட்வைஸும் அப்படி சொல்லி வளர்த்த மாதிரி எனக்கு தெரியல அடுத்து இங்கே வருவோம் எந்த அட்வைஸ் இன்னைக்கு இரலவென்ட் இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்து நின்னு வாசல்லயே வந்து நின்று வெளியே இறக்கிட்டேன்னா பேசிட்டு இருந்தேன்னா சொல்லுவாங்க அந்த காலத்துல நாங்க அப்படிலாம் பேசினது கிடையாது இந்த காலத்துல நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்பாங்க அந்த காலத்துக்கு எங்களால போக முடியாது இப்போ இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு நாங்க பேசிதான் ஆகணும் அதனால அவாய்ட் பண்ணவும் முடியாது எங்களால அப்ப மாதிரி இப்ப இருக்க முடியாது வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரவே சேராத சொல்றாங்க சார் அது வந்து முடிய முடியாத விஷயம் கூட சேராம இருக்க முடியாது ஏன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இல்ல அவங்க எப்படி சொல்றதுன்னா எட்டு மணிக்குள்ள முடிச்சுக்கோ எதா இருந்தாலும் உங்களுக்கு நட்பை பற்றி சொல்ல முடியலையா எனக்கு தெரியல ஏன் நட்பு முக்கியமானது இன்னைக்குன்னு சொல்லுங்கள் ஏன் நட்பு முக்கியம்னு நினைக்கிறீங்க இல்லை எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் வேணும் இப்போ நான் அவர் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் நான் ஏதோ ஒரு இதில் எதனா ஒரு இதில் வந்து மிஸ் ஆகிடுச்சு அந்த இடத்துல நான் அசிங்கப்படுறேன்னா எனக்கு தட்டி கொடுப்பான் ஆக்சுவலாக இது நட்பே கிடையாது அவசரத்துக்கு உதவுறான்னா அவன் நண்பான அதுக்காகத்தான் நட்பா உங்கள் நட்பே தப்பு தம்பியப்பா என்னது நட்பு அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான் கடன் கேட்டால் கடன் கொடுப்பான் இல்லை அப்படி இல்லை இப்போ அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நான் குடித்தேன் ஊர் தம் அடித்தேன் அந்த மாதிரி பழக்கங்கள் பண்ணா ரைட்டு அவன் என்ன பண்ணாலும் நான் என்னோட சிக்கல் தான் தம்பி நட்புனா என்னன்னு நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே எது இன்னைக்கு இரலவெண்ட் லவ் பண்ண வேணான்றாங்க சார் லவ் பண்ண வேணாங்கிறாங்க எப்படி சார் லவ் பண்ணவே இருக்கா எங்க கொடுங்கப்பா கீழே மைக்கோ கொடுங்க ஆக்சுவலா வீட்டில லவ் பண்ணாதே அப்படின்னு அட்வைஸ் பண்றவங்க யாரு நல்லா கைது கணக்கு வந்து பெருவாரியானு சொல்றாங்க ஏன் இந்த அட்வைஸ் சொல்றீங்கம்மா ஏ சார் படிச்சுக்கிட்டே இருக்கிறான் சார் இப்போ இப்போ எதுக்கு இந்த அனைவசியம் வேலைலாம் இது இனக்கவர் சார் அவனுக்கு புரியல அது பத்தி நல்ல வயசு வரட்டும் இருபத்தஞ்சு வயசு ஆகட்டும் அவன் லவ் பண்ணட்டும் தாராளமாக கட்டி வச்சுட்டு போறோம்

இவது இன்னைக்கு கார்ல போகணும் நல்லா ஷூ போடணும் நல்லா ட்ரெஸ் போடணும் நாளைக்கு அப்படியே லைஃப் சேஞ்ச் ஆகும் அதனால எளிமையாக இருந்தாலும் ஓரளவு டீசெண்டாக வாழணும் அப்படி வாழ்ந்தால் நிலைச்சி வாழலாம் அவர் சொல்ல வரது என்னன்னா நான் நான் அப்படி அப்படியே ஆரம்பிப்பேன் நாங்களாம் வந்து அந்த காலத்தில் எனக்குலாம் வந்து ட்ரௌசர் வந்து சின்ன எங்கள் அப்பா ஒரு ட்ரௌசர் கூட எடுத்துக்காத அதுக்காக இப்போ நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு எடுத்து தராமல் அப்போ இருந்தவங்களாம் சின்ன வயசுல துரத்தி விட்டாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லாரையும் நல்லா படிக்க வைக்கிறாங்க அந்ததே கேள்வி நான் கேட்பேன் அப்போ என் எது எதுக்காக பேத்தீங்க என்ன இதுக்காக பார்த்தீங்க வளர்க்குறீங்கல்ல இப்போ அதே மாதிரி எனக்கும் எனக்கு என்னென்ன அத்தியாச தேவைகளோ அது கொடுங்க நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான நான் என்னோட செலவுகளை நான் கம்மி பண்ணிக்கிறேன் இதுதான் எனக்கு ஓகே ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் அந்த காலத்துல இந்த ஒரு டயலாக் ஸ்டாண்டர்டாக சொல்லுவாங்க ரைட்டா இந்த மாதிரி நாங்கள் அந்த காலத்துலன்னு சொல்லி இவங்க சொல்ற விஷயத்துல இப்படி கஷ்டப்படுவோன்னு சில விஷயம்லாம் டெஸ்கிரைப் பண்ணுவாங்கல்ல அது எந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சொல்லல கொஞ்சம் காமெடியாக இருக்கும் சரி எங்க அப்பா வந்து அந்த காலத்துல எங்க அப்பா அடையாள இருந்து பாரிஸ் வரைக்கும் டெய்லி சைக்கிள் போறான் எவ்வளவு நேரத்துக்கு போகிறேன் பத்து நிமிஷத்துல நான் சைக்கிள் நீங்க அங்க போயிடு அப்படின்னு எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாது ரொம்ப அதான் நிச்சயமா இருபத்தஞ்சு நிமிஷத்து இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துல போகலாம் அடையார் பாரி ஆமா நிச்சயமா போலாம் இங்க இருந்து திருப்பதிக்கு நான் சைக்கிள்லயே தான் போனேன்னு சொல்லிருக்கேன் சார் எப்படி சார் அது நம்ம உண்மையா போயிருந்தாலும் யானை திருப்பதிக்கு நடந்தே போறாங்க நடந்து போனா யானை கவுனில இருந்து யானை கவுனில இருந்து திருப்பதிக்கு நடந்தே போவாங்க தொழில் நிமித்தமா அதாவது எங்கயுமே நிப்படம் சைக்கிளே ஓட்டு போயிருவேன் அப்படின்றது அது எப்படி நம்ப முடியும் அந்த காலத்துல எங்க அப்பா ரெண்டு ட்ரவுசர் வச்சிருப்பாங்க யாரும் சிரிக்க வேண்டியது இல்ல இது வந்து அந்த காலத்துல எங்க அப்பா சொன்னதுதான் ஏன்னா வந்து நான் அது கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னதுதான் இது காமெடியா ஒரு எனக்கு புரிஞ்சது ரெண்டு ட்ரௌசர் வச்சுருப்பாங்க ஒன்று வெளில போறதுக்கு இன்னொன்று ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு எட்டு மணிக்கு போல எட்டரைக்கு ஸ்கூலில் எங்கள் அப்பா எட்டரைலேருந்து கலப்பை ஓட்டிட்டு வந்து அந்த ட்ரௌசரை தோச்சு எட்டு மணிக்கு ட்ரவுசரை தோச்சு போட்டு அதற்கு இன்னொரு ட்ரௌசர் போட்டு பாருங்க காயில் இருக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த ட்ரஸர் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு செம காமெடியா இருக்கும் எங்க அப்பா சொல்லும் போது வேற அந்த காலத்தில் அப்படின்னு தொடங்குறதுல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு காமெடியா அந்த அப்பா சொல்லிருக்காங்க அந்த காலத்துல லைட் எல்லாம் கிடையாது லைட் எல்லாம் கிடையாது அதெல்லாம் படிக்க முடியல என்னமோ எங்க அப்பா படிச்சு என்னோ பண்ணிக்கிற மாதிரிதான் சார் அப்படியே அப்பா அந்த வந்து லைட்டே இல்ல குட்டிமா நான் வந்து அப்பயே படிச்சிருப்பேன் லைட் இருக்கும் போதே படிக்க முடியல நீ என்ப்பா இந்த கதை விடுறேன் எங்க அம்மா வந்து நான் வீட்டுல வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னதுக்கு நான் லைட்டா வேலை பார்த்துட்டாலே நான் டயர்டா படுப்பேன் அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு வேலை பார்த்துட்டு நீ படுக்கிற நான் அந்த காலத்துல மேல ஒருப்பான சைட்ல ஒருப்பான இந்த சைடுல ஒரு பானை வச்சு நான் ஊரு தண்ணி பிடிச்சி நடந்து வந்து விடுவேன் அப்ப எனக்கு எத்தனை இது இருக்காது என் கையை பத்தியா நான் எத்தனை தடவை கைய கிணறுல இருந்து தண்ணி அடிச்சு நான் காய்ச்சி போயிடுச்சு கை இப்பதான் நிம்மதியா உட்காந்துருக்கேன் நீ இப்ப வேலை பாருன்னு வாங்க சார் அந்த காலத்துல சார் அப்பா கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க யாரும் இப்ப நான் எங்க அப்பா கூட பக்கத்துலேயே உட்காந்து பேசுவேன் அம்மா சொல்லுவாங்க அப்பா கூட அவ்வளவு க்ளோஸா இருக்கிறது இல்லை நாங்க அப்படி இல்ல எதுவா இருந்தாலும் அம்மா மூலமா சொல்லி தான் பேசுவோம் அப்பா நாங்க எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பாவை பார்த்தா அப்படின்னு பயம் தெரியல இப்ப நான் என் அப்பா கிட்ட அப்படி இருப்பேனா நினைச்சா அதை பார்த்தா காமெடியாக இருக்கும் எங்க அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க நான் நாற்று நடும்போது இந்த மணிக்கட்டுக்கு மேல வந்துட்டு அந்த சேரு மேலே வராது இதுக்கு கீழேயே வந்துட்டு நான் அவ்வளோதான் நாத்து நடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எங்க அம்மாச்சியை கேட்டா எங்க அம்மாச்சியை ஒத்துக்க மாட்டாங்க அப்படி வேலை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா ஏன்னா இப்ப வந்துட்டு அம்மாச்சி வீட்டுக்கு போனா வேலை எதுவும் செய்ய மாட்டாங்க போயிட்டு உட்கார்ந்து இருந்துட்டு வேற யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சூப்பர்வைசிங் ஒர்க்கை மட்டும் பார்த்து வந்துருவாங்க ஆனா அவங்க சொல்லும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மணிக்கட்டுக்கு மேல அந்த சேர் மேல ஏறாது நாத்து நடும் போது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்க வந்து நாலாம் அந்த காலத்துல ஆஹ் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சைக்கிள் அரிசி அரிசி தள்ளிட்டு வர வேண்டாம் அப்படின்னு எனக்கு உடனே சிரிப்பு வந்துரும் இருவத்தஞ்சு இப்ப என்ன அது அதனால என்ன இருவத்தஞ்சு உங்க உங்க அப்பா அப்படி சொன்னாரே நீங்க எழுதி தள்ளிட்டு வந்தீங்க அதுக்காக என் டேத்துக்கு சொல்லணும் அப்படின்னு அப்படியே அப்படி ஆரம்பிப்பாங்கன்னா அந்த காலத்துல நான் எங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு தான் நாங்க வந்து இட்லி தோசைய சாப்பிடுவோம் பலகாரமே நினைக்கிறோம் இட்லி தோசைய நாங்க வந்து தீபாவளி பொங்கலுக்கு தான் பாப்போம் ஆனா வந்து இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் சர்வ சாதாரணமா போச்சு அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுறது என்ன தோணும் உங்களுக்கு இட்லி தோசையே நீங்க அப்பதான் பாக்குறீங்களா நீங்க அப்படின்ட்டு இல்ல அது அத சொன்னா அதையே சொல்லக்கூடாது நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம்

ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் நோ அட்வைஸ் ப்ளீஸ் இது இளைஞர் தரப்பு சொல்றதை கேளுங்கப்பா உங்க நல்லது தானே சொல்றோம் அப்படிங்கிறது பெரியவர்களின் தரப்பு ஏன் அட்வைஸ் பிடிக்கவில்லை இளைய தலைமுறைக்கு ஏன் தொடர்ந்து அட்வைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் பெரியவர்கள் பேசுவோம் ஆக்சுவலா இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் ஆனால் அதை நீங்கள் எவ்வளவு வழியோடு சொன்னீர்கள் அவங்க சிரிக்கிறாங்க பட் இது நீங்கள் எவ்வளவு வழியோடு சொன்னீர்கள் எவ்வளோ உண்மையோடும் எவ்வளோ வழியோடும் அதை சொன்னீர்கள் லைஃப் வந்து எப்படி மாறும் சொல்ல முடியாது இன்னைக்கு நம்மகிட்ட இதுக்கு உங்ககிட்ட உங்கள்கிட்ட காசு இருக்குது ரூபா ஷூ வாங்கிட்டு போகிறீங்க நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் ஆச்சுன்னா நீங்கள் ஐநூறுவா ஷூ போடுவீங்களா போட மாட்டீங்க அது ஐநூறுவா ஷூவை போட்டு கற்றுக்கிறோம் இப்போலேருந்தே கற்றுக்க அப்போ வந்து நமக்கு அந்த இது தெரியாது இன்றைக்கி நான் என்னால் இன்னைக்கு சைக்கிள் ஓட்டி போக முடியாது சார் ஏன்னா பைக்கை கற்றுக்கிட்டேன் ஆனால் சைக்கிள் ஓட்ட முடியாது என் கிராமத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் சார் ஹைஸ்கூல் போய் படிக்கணும் சைக்கிள் வாங்குறதுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது எங்கள் அப்பாவுக்கு நடந்து போவோம் சார் மத்தியில் வந்து க இந்த குத்துச்செடிங்க உள்ள காடுங்க இருக்கும் ரொம்ப பயந்து 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 நடந்து போய் ஸ்கூலில் படிக்கணும் அப்போலாம் கவர்மெண்ட்டில் புக்குஸ் புக்ஸோ நோட்டோ எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்பா வாங்கி கொடுப்பாங்க மேக்ஸ் புக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாங்க மேக்ஸ் நோட்டு மட்டும் வாங்கி கொடுத்தாங்க புக்கு வாங்கி கொடுக்குறேன் சார் டென்த்துக்கு நான் அந்த நான் வந்து ரொம்ப நல்லா படிப்பேன் அந்த புக்கையும் நோட்டு அதாவது நோட் புக்கையும் திருடிக்கிட்டாங்க எங்கள் மேலே பொறாமைப்பட்ட பொண்ணுங்க நாளைக்கு பரீட்சை ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்தேன் சார் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்தேன் நோட்டு புக்கு கூட இல்லாமல் அந்த ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்க கூட முடியாம நூத்துக்கு நூறு மார்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொல்றப்போ அவசரிச்சிட்டு ஏமா பழைய ராமாயணத்தை பேசுகிறேன் அப்படின்ற ஆனால் மனசுல இப்போ கூட வலி இருக்குது சார் அந்த வலி அந்த அந்த புக்கு நோட் புக்கு தொலைஞ்சிது இன்னைக்கு தொலைஞ்ச மாதிரி வலி இருக்குது சார் எனக்கு புரிஞ்சுக்கணும் சார் கொஞ்சம் பசங்க நம்மளோட கஷ்டத்தை இவங்க காரில் போகலாம் இவங்க வ வண்டியில் போகலாம் இவங்க நியாயம் தான் நான் சொல்லலை நல்ல பசங்க நான் முந்நூற்றி முப்பத்தி மூணு மார்க் எடுக்கிறதுக்கு படாத பாடுபட்டேன் இவங்க நானூற்றி அறுபத்தாறு மார்க் மேலே ஒவ்வொருத்தரும் எடுக்கிறாங்க இவங்க படிப்பு விஷயத்தில் நான் எந்த குறையும் சொல்ல வரல நல்ல பசங்க இன்னைக்கு இன்றைக்கி நவீன உலகத்தை தயாராக இருக்கிறாங்க நான் ஒத்துக்கிறேன் எனக்கு செல்ஃபோனில் சில விஷயங்கள் தான் தெரித்து அவங்க பக்காவாக பண்ணுறாங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அனுபவன்ற அறிவு எனக்கு ஐம்பது வயசாகுது அந்த அனுபவன்றதுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து தான் ஆகணும் ஒரு பாப்பா சொல்றா சார் என்ன சொல்றா எனக்கு ரொம்ப என் செல்ல பொண்ணு மாதிரி இருக்கிறாவோ என் தங்க கட்டி மாதிரி அவ சொல்றா இவங்க இவங்க சொல்லி அட்வைஸ் பண்ணி நான் கேட்கறதா வார்த்தை இது

ஒரே ஒரு பென்சிலுக்கு என்ன உங்களுக்கு எத்தனை சௌகரியங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஸ்கூட்டி ப் வேணும்னு கேட்குறீங்க அறுபதாயிரம் கொடுத்து வாங்கி கொடுக்கல ஒரு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பீஸ் கேட்குறீங்க மணி பாக்கெட் மணிக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறோம் தெரியுமா ஒரே ஒரு நோட்டு வாங்குறதுக்கு மூன்று ரூபாய் சார் அந்த காலத்தில் ஒரு மேக்ஸ் நோட்டு அந்த மூன்று ரூபாய் எங்கள் அப்பா கிட்ட கை கட்டிக்கிட்டு நாங்கள் வாங்கணும் இன்னைக்கு எத்தனை நோட்டு நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ணுறீங்க தெரியுமா என்ன வார்த்தை இவங்க சொல்லி நாங்கள் கேட்குறதா இந்த வார்த்தைக்கு நீங்கள் கண்டிப்பாக பனிஷ் பண்ணுமா இல்லைம்மா

கும்பலையும் திட்டக்கூடாது மாடிக்கு வாடான் பக்கத்துல பக்கத்துல அன்பு அன்பா கூப்பிட்டு செல்ல வந்து பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு பகீர்ணமா என்ன பண்றாங்க குடும்பத்துல உட்கார வச்சு கேட்கும் போது பெரியவங்க கேட்பாங்க ஏன்பா சின்ன சின்ன தானே விட்டு கொடுக்கலன்னு கேட்பாங்க இதே மாடிக்கு வாடான்னு சொல்லும் போது அவங்க கேட்க வராங்கன்னா நாலு பேர் முன்னால வச்சு கேட்டாலும் தப்புங்கிறீங்க சரி உங்களுக்கு உங்கள் ப்ரைவசி வேணும் உங்களை மரியாதையா மாடிக்கு கூப்பிட்டு தனியாக பேசினாலும் உங்களுக்கு பிடிக்கலைங்கிறீங்க அப்புறம் வந்து அவர் என்ன ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமா அப்புடின்னு சொன்னாலே ஐயோ போச்சுங்கிறீங்க அப்போ உங்களுக்கு எப்படி தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதுன்னு கேட்குறேங்க ஏன் உங்களுக்கு அட்வைஸ்னாவே இவ்வளோ இரிட்டேஷன் கேட்குறாங்க உங்கள் நல்லதுக்காக உங்களுக்காக கஷ்டப்படக்கூடிய நாங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறோம் அதை எல்லா மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஒன்று கூட்டத்துக்குள்ள வச்சு சொல்ல பார்க்குறோம் அதை அவமானமாக பார்க்குறீங்க சேருன்னு தனியாக கூப்பிட்டோம்னா ஐயோ டார்ச்சர் நினைக்கிறீங்க உங்ககிட்ட டைம் கேட்குறோம் ஒரு நிமிஷம் கிடைக்குமா அப்படின்னா ஐயோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன் உங்களுக்கு இந்த இரிட்டேஷன் நீங்க மட்டும் தான் காலேஜுக்கு போறீங்க உங்களுக்கு மட்டும் தான் டென்ஷன் இருக்குது மற்றவங்க எல்லாம் வீட்டுல ஆயா உட்காந்துருக்காங்களா நாங்களும் தான் அலையறோம் உங்களை படிக்க வச்சு எப்படியாச்சும் நல்ல நிலையில நல்ல நல்ல வைக்கணும் எங்களோட கனவு பெருசு சார் அவங்க சொல்லட்டும் சார் அவங்க சொல்றத நாங்க இருக்கோம் ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் சார் அவங்க எதை சொன்னாலும் ஒரு அறிவுரை சொல்லும் போது இல்ல இல்ல ஒரே சொல்லிடுறேன் இந்த இந்த மனநிலைக்கு மாடல் மாடல்னு பேரு மாடர்ன் இரிட்டபிலிட்டி சிண்ட்ரோம் அப்படின்னு இதுக்கு பேர் ஓகே நவீன உடைய இரிட்டபிலிட்டி சிண்ட்ரோமாக இது குறியீடாக சொன்னாங்க பெற்றோர் எது சொன்னாலும் அதை உதாசீனத்தோடும் அது வேண்டாங்கிற ஒரு மைண்ட் செட்டோடும் ப்ரீ கன்சியூவ் நோஷன் பார்க்குறது மாடர்ன் இரிட்டபிலிட்டி சிண்ட்ரோம் ஓகே இந்த பக்கமே வருவோம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை அதனுடைய வழியை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அது உங்கள் கிண்டலாக சிரிப்பாக பார்க்குறாங்க அது உங்களுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது நான் நாற்று நட்டு களை பறிச்சு அறுத்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு வந்தேன் எங்க அம்மா வீட்டுல பொழுது இப்போ வந்து என்ப சொல்லும் போது எனக்கு நெஞ்சே வலிக்குது அந்த மாதிரி இருக்குது அன்னைக்கு நான் செஞ்ச வேலை இதை இன்னைக்கு போனாலும் செய்வேன் அந்த காட்டுக்குள்ள எங்க ஹஸ்பண்ட் அடிக்கடிக்கு எங்க பையன்கிட்ட சொல்லுவாங்க சார் நான்லாம் வந்து முப்பது நாற்பது மாடு வச்சிருந்தேன் சாணி அள்ளினேன் பால் கறந்து ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை ஃபீல் பண்ற மாதிரியே தெரியாது மாடு எதனா போச்சுன்னா டேடி உங்க ஃப்ரெண்டு போது பாருங்க அப்படின்னுவான் அவர் அப்போ ரொம்ப வருத்தமாக பார்ப்பாரு அது எனக்கு கஷ்டமாக இருக்கும் நான் படிக்கிறப்போ ட்ரெஸ்ஸு ரெண்டு ட்ரெஸ்ஸாக இருந்தது எங்கள் அப்பா வாங்கி கொடுக்க முடியாது அந்த நிலம சூழ்நிலை அதிகம் இருந்தது இப்போ இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போது டெய்லி ஒரு ட்ரெஸ் மாற்றணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போ இருந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ வறுமை வறுமைனாக்கா அதை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எங்கள் அப்பாவுக்கு நம்ம நாலு பசங்க நாங்கள் நாலு பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிப்பாங்க நாலு பசங்களும் சேர்த்து இருபத்தி இருபத்தி ஆறாவது தான் ஃபீஸு அந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் ஆறு மாதம் நாங்கள் வெளியே நடந்துருப்போம் படிக்கிறதுக்கு வறுமையில் இருந்தோம் ஆனால் அது அவங்க பிள்ளை கிண்டல் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு கிண்டல் பண்ணுறது அவங்க வயசு இப்போ அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்க வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு கிண்டலாக தெரியுது இப்போதிக்கு எங்கள் அப்பா ரொம்ப எளிமையாக இருந்தா எனக்கு கிண்டலாக தெரியல அப்பா உடைய மன நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ அவங்க கஷ்டம் தெரியல சார் என் தங்கை சொன்னால் அந்த துணி சோப் போட்டு தலையில் துவைச்சாங்கன்னு சொன்னாங்க நான் வந்து அந்த காலத்தில் இல்லை சார் ஆனால் அந்த காலத்தில் கஷ்டப்பட்ட ஒருத்தர் எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க சார் அவங்கள பற்றி சொன்னாலே என்னுடைய கண்ணெல்லாம் கலங்க அதாவது பொய்யா சொல்லணும் ஒன்று இல்லை சார் ஒரு பெண் தனியாக நின்று எட்டு பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க இன்னமும் எங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுடைய குழந்தைங்களுக்கையும் வளர்த்து விட்டு உங்களால் முடியும் படிங்க நான் படிக்க முடியல நீங்கள் படிங்க இன்னமும் சார் இப்போ ஏவிஎம் ஸ்டூடியோ இன்னும் வந்துருக்கோம் இங்கே வந்திருக்கோம் சாப்பிட சாப்பாடு போட்டாங்க சார் நான் மிச்சம் வச்சுட்டேன் எனக்கு வேண்டாம் என்னால் சாப்பிட முடியல அதை எடுத்து ஒரு பேக்கில் வச்சு கொண்டு போகிறாங்க நான் கிண்டல் பண்ணேன் என்னது இது இப்படி தூக்கிட்டு போகிறீங்க நான் அந்த காலத்தில் இந்த ஒரு பிடி சாப்பாடு கிடைக்காம வீடு வீடாக போய் வேலை செஞ்சு என் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் கொடுத்தேன் அந்த மாதிரி நான் இது வந்து வேஸ்ட்டாக போட மாட்டேன் நான் கொண்டு போய் நான் யாராக சாப்பிட்றேன் இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன் இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காமல் எங்களுக்காக அவங்க வாழ்ந்துட்டு வராங்க சார் மற்றவங்க அவங்கள வந்து நீ குழந்தை பெருத்து இருந்தால் உனக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது அந்த கஷ்டம் அவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க சார் ஆனால் அந்த கஷ்டத்தை நான் உணர்ந்துருக்கேன் சார் இன்னமும் எங்கள் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஜீவன் சார் அவங்க அவங்கள வந்து ஒரு நாளும் நாங்கள் வந்து மறக்க மாட்டோம் சார் அதாவது அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சார் துணி ஓட்ட துணி போட்டுட்டு வீடு வீடாக போய் பாத்திரம் தேய்ச்சி அந்த எட்டு குழந்தைங்க பசியில் ஒரு சின்ன ரூம்குள்ளே இருக்குமா சார் எங்கள் அப்பா உட்பட படுத்துட்டுருக்குங்களாம் அந்த சாப்பாடு மூட்டையை தூக்கிட்டு வந்து எழுப்பி தட்டி ஒரு ஒரு உருண்டை கொடுப்பாங்களாம் சார் அவங்க சாப்பிடாம ஒரு ஒரு அந்த என்னோட காலை கேட்டுப்பாரு அந்த வழி சொல்லும் நான் அவ்வளோ மெதிர் மெதிச்சு தையல் மெதிச்சிருக்கேன் தையல் மிஷின் ஓட்டியிருக்கேன் அப்படி சொல்வாங்க சார் அப்படி வாயை கட்டி வயிற்று கட்டி இன்னைக்கு நாங்கள் வந்து நல்ல நிலமையில ஒரு நல்ல துணி போடுறோம் நாங்கள் நல்ல நிலமையில் ஒரு வீட்டில் இருக்கோம்னு சொன்னால் அதுக்கு அந்த தெய்வம் தான் சார் நிஜமாக சொல்கிறேன் அந்த தெய்வம் தான் எங்களுக்கு இருந்திருக்கு இல்லைன்னா எங்கள் அப்பா ஒரு இடத்துல பிச்சை எடுத்திருப்பாரு எங்கள் அத்தைங்க ஒரு இடத்துல பிச்சை எடுத்துருப்பாங்க யாரும் நல்ல நிலைமையில் இருந்திருக்க மாட்டாங்க சார் அவங்க பேர் வந்து எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க சார் ஆனால் அவங்க பேர் சாந்தி அவங்க வந்து எந்த பேர் என்ன இதில் வச்சாங்கன்னு தெரியல சார் எல்லாத்துலேயும் சாந்தமாக இருப்பாங்க அவங்களுக்கு காலில் எங்கள் மொத்த குடும்பம் விழுந்தாலும் அது வந்து என்ன சொல்கிறது சார் ஈடாகாது சார் ஓகே நான் எதுனாலும் அவங்களை கேட்பேன் சார் நீ என்னம்மா என்ன கேட்குற நான் படிக்கலம்மா உங்களுக்கு எல்லா அதாவது நிறைய கஷ்டத்தை பார்த்தவங்க இல்லையா சார் உங்களுக்கு எதாவது எப்படி இப்படி ஃபேஸ் பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும் சார் நான் என்னதான் பிஇ படிச்சனாலும் நான் என்னதான் இது பண்ணியிருந்தாலும் சார் இன்னுமும் நான் அவங்க அட்வைஸ் கேட்பேன் சார் இது எப்படிம்மா பண்ணலாம் இது எப்படிமா பண்ணலாம் ஏன்னா அவங்க எல்லா கஷ்டத்துலையும் தாண்டி வந்திருக்காங்க சார் எந்த அட்வைஸ் பிடிக்கிறது எந்த அட்வைஸ் பிடிக்கவில்லை ஏன் அட்வைஸ் செய்கிறார்கள் பெரியவர்கள் இரு தரப்பிலும் இருக்கிறார்கள் இங்கே ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம் இது ஆட்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ ப்ரசென்டெட் பை சன்லைண்ட் ஒவ்வொரு துழியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் ஸ்டேட் வெல்கம் பேக் டு ஆட்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜென்னல் சமூகத்தின் சாளரம் கோ ப்ரசென்டெட் பை சன்லைன் ஒவ்வொரு துழியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் ஒரு பக்கம் இளைஞர்கள் நோ அட்வைஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நாங்கள் நிறைய அட்வைஸ் கொடுக்குறோம் திரும்ப 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 சொல்கிறோம் ஆனால் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்க இன்றைக்கி இம்ப்ராக்டிக்கலான பல அட்வைஸை சொல்கிறாங்க அது இன்னைக்கு ஃபீசிபிள் கிடையாதுன்னு இந்த பக்கம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம் நம்மோட ஒரு சிறப்பு விருந்தினரும் சேர்ந்து பேச வந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் எழுத்தாளர் யாரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் லெட்ஸ் வெல்கம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கதையை வருத்தத்தோடு சொல்லுகிற போது அது இவர்கள் கிண்டலாக பார்த்தது உங்களுக்கு பார்ப்பது உங்களுக்கு எப்படி இருக்குது சார் நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் சார் எங்கள் அப்பா ஒரு பிஎன்சி மில் தொழிலாளி ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செய்திருந்தார் வருஷத்தில் மூணு வாட்டி மில்லை மூடிடுவாங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் எங்களை வளர்த்தார் நாங்கள் அஞ்சு பேரும் வந்து நான் போனோம் கூலி வேலைக்கெல்லாம் போயிடுவோம் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே முடிஞ்சவனே அந்த டைமில் ஸ்கூலி வேலைக்கு போய் சேர்ந்து கஷ்டப்பட்டு அப்பாவுக்கு துணையாக இருந்தது ஆனால் அஞ்சு அவர் காலத்தில் இருக்கும்போது எண்பத்தி ஒம்போதில் இருந்துட்டார் நாங்கள் அஞ்சு பேரும் டென்த்தோட எஸ்எல்சியோட ஃபெயில் எல்லாருமே ஆனால் இன்றைக்கி என் பிள்ளையை ரெண்டு டிகிரி படிக்க வச்சுக்கிறேன் அவன் வந்து என் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம அவன் வந்து அலைச்சியப்படுத்த இதை ஏன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க பிள்ளைகள்கிட்ட சார் அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்றதுக்காக சார் கஷ்டத்தை உணர்த்துறோம் நாங்கள் வந்து கஷ்டம் கொடுக்கல அவங்களுக்கு எங்கள் கஷ்டத்தை சொன்னால் உணர்ந்து அவன் அப்பா இப்படி வளர்ந்துருக்காரு இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை ரெண்டு டிகிரி படிக்க வச்சுக்கிறான் உணர்ந்து அவன் செயல்படுவான்ற உணர்த்துறதுக்கு தான் எங்களுக்கு வழி தெரியல ஏன்னா நாங்கள் அட்வைஸ்ன்னு சொன்னால் அட்வைஸ் பண்ணுறேன் அட்வைஸ் பண்ணுறான் ஒரு அட்வைஸை ஒரு வாட்டி தான் ஏற்றுக்கணும் பத்து வாட்டி சொல்கிறேன் அதை ஏற்றிக்கலனா எங்கள் கஷ்டன்றது அவனுக்கு வழி தெரியல எங்களுக்கு நெஞ்சு வலிக்குது சார் என் அப்பா வந்து மில்லு மூடிட்டு ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் நின்று வேலை சேர்ந்து காவா அடைப்பெல்லாம் எடுத்து எங்களை கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காரு இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக மகன் கேட்டால் அஞ்சு பேரும் அந்த அளவுக்கு எல்லாமே சொந்த தொழில் எடுத்து செய்கிறோம் ஓன் பிஸ்னஸ் பண்ணி இன்னைக்கு அவங்கவுங்க சுயமாக நின்று எங்கள் திறமையில நாங்க கல்யாணம் பண்ணி எங்கள் பிள்ளைங்களை வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இன்னைக்கு வளர்த்து நிப்பாட்டி வைக்கிறேன்னா நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்றக்காரங்க தான் ரெண்டு டிகிரி முடிச்சு இன்னைக்கு எம்பிஏ பண்ணுறான் இன்னைக்கு நான் காலேஜ் போனால் எனக்கு எழுபத்தஞ்சாயிரம் வண்டி வேணும் அப்பாச்சு வண்டி வேணுன்றான் நான் கடன் பட்டு செய்யறேன் எதுக்கு என் புள்ள நல்லா இருக்கு நான் கஷ்டப்படுற நான் பட்ட மாதிரி அவன் படக்கூடாது ஆனா ஏன் கடன் பட்டு செய்யறீங்க அவன் நல்லா இருக்குறதுக்காக செய்யறான் ஆனா அவன் வந்து எங்களை அழைச்சி போட்டான் இந்த குழப்பம் தான் பெரும் குழப்பமா இருக்கு என்னன்னா சிக்கனமாக இருக்கணுங்கிற பின்னணிலேருந்து வளர்ந்த நீங்க அவருக்கு அதை புரிய வைக்காம நீங்க அப்பாச்சி வண்டி தானே வாங்கி கொடுக்குறீங்க சார் காலேஜுக்கு இருந்து அவர் போற காலேஜுக்கு ரெண்டு பஸ் மாறி போனோம் சார் டெய்லி எட்டு எட்டு முப்பத்தஞ்சு கிலோ காலேஜ் முடிய புரியல எனக்கு என்ன லாஜிக்கே புரியலன்னா ரெண்டு பஸ் ஏறி தான் போகட்டுமே சார் ரெண்டு பஸ் மாறி தான் போகட்டுமேன்னு போனா கரெக்ட் டைமுக்கு போக முடியல சார் காலேஜ்ல டெய்லி ஆப்ஷன் சார் நடந்தே போனா நீங்க கரெக்ட் டைத்துக்கு போனீங்களா இல்லையா அப்பாவுக்கு மூணு தடவை பின்னி மில்ல மூணுப்ப நீங்க போய் கூலி வேலை பார்த்து உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா இல்லையா கண்டிப்பா சார் ஒத்த காலல நின்னு எல்லாரும் அஞ்சு அண்ணன் தம்பி எல்லாம் ஆளானீங்களா இல்லையா நீங்க ஆணிய இல்ல உங்க பையன் ஆவானா மாட்டானா அப்புறம் அவனுக்கு வண்டி வாங்கி குடுக்குறீங்க சார் அவர் அந்த மாதிரி ஆவணன்றதுக்காக தான் சார் அவர் பஸ்ல அனுப்பிச்சுட்டாரு எனக்கு புரியல நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க நான் வாங்கி குடுத்துறீங்க ஒரு பக்கம் உங்க பொருளாதார வசதி இருக்கறனால ஆனா மறுபடியும் செலவு கஷ்ட சூழ்நிலையை நாங்க உணர்த்திக்கிட்டு அதை தாங்கிட்டு நான் உங்களுக்கு செய்யும் போது எங்களை இது இந்த லாஜிக் தான் எனக்கு புரியல நீங்க பைக் வாங்கி கொடுக்குறீங்க இந்த பைக் வாங்கி கொடுக்கறதுக்கு பின்னால அவருடைய வசதி சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல அந்த பைக் வாங்கி கொடுத்ததையும் சொல்லி புரிறீங்க இப்ப வாங்கி கொடுத்துட்டு அதை நாலு பேரை சொல்லவும் விருப்பப்படுறீங்க இதே செய்யறீங்க அப்புறம் நாங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் செலவை குறையங்கிறீங்க ஒரு பையன் செலவை குறைச்சி வாழ்வதற்கான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த வாழ்க்கைய அதைதான் சார் நாங்க கருத்து கொடுத்துறோம் சார் அங்க முதல்ல எங்க கஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு யாரும் கத்து கொடுக்கல சார் அதான் சிக்கல் எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல நான் வந்து இப்படி பண்ண நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க தெரியுமா நீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்வினுடைய யதார்த்தமான அனுபவங்களை கடந்து வரீங்க ஒரு பாடம் கத்துக்கிறீங்க ஆனா வாழ்வையினுடைய யதார்த்தமான அனுபவங்களை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பே நீங்க அவனுங்களுக்கு கொடுக்கல நடந்து போட மாட்டேங்கிறீங்க பஸ்ஸில் போனால் கஷ்டங்கிறீங்க வண்டி நீங்களாம் கொஞ்சம் திடீர் கொஞ்சம் நம்ம நம்மகிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது மிடில் இடையில நம்ம திடீர்னு கொஞ்சம் பணக்காரங்களான உடனேயும் நம்மள நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு தோணுது கஷ்டப்படாமல் வளரணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆனால் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வளரணும்னு நினைக்கிறீங்க எப்படி நடக்கும் நீங்கள் எல்லோரும் ஒன்று மட்டும் சொல்கிறீங்க உங்கள் இமோஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் எங்கள் அப்படி கஷ்டப்பட்டோம் இது பண்ணோம் அது பண்ணோங்கிறீங்க ஆனால் உங்கள் அப்பாக்கள் சொன்ன ஒரு அறிவுரையை கூட நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தரல பொழச்சிக்க சொல்லி கொடுத்துருக்கீங்க எல்லாரும் புத்திசாலியாக இருக்க சொல்லியிருக்கீங்க கண்ணியாக இருக்க சொல்லியிருக்கீங்க பொய் சொல்லாதரான்னு சொல்லலை உசாரானதுக்கு சொல்லியிருக்கீங்க நீங்க உங்க அப்பா அப்படியே சொன்னாரு உங்ககிட்ட ஒண்ணு மண்ணா இருக்கணும்டா அண்ணன் தம்பி அஞ்சு பேர் இருக்கிய ஒரு நாள் விட்டு கொடுத்துடப்படாதரா இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன் உங்கப்பா உங்களுக்கு சொன்ன வாழ்வின் முக்கியமான அறிவுரை என்று எதை நினைக்கிறீர்கள் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி இது அட்வைஸ் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது எங்க அப்பா வந்து என்ன சொல்லி கொடுத்தா யாருக்கும் தலை வணங்கி நடக்க கூடாது யாருக்கும்

இது இந்த வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அதெல்லாம் ஏன் சொல்லல ஒரு ஜென்மம் தான் எடுக்க போறோம் ஒண்ணு மண்ணா இரு யாரையும் பகச்சிக்காத இத பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் சொல்லி தரணும் இல்லையா ஆனா ஏன் நம்முடைய வீடுகளுக்குள் பொய் சொல்லாதேங்கிற வார்த்தையே குறைஞ்சு போச்சு ஏன் கொஞ்சம் பொய் சொன்னா தான் பொழைக்க முடியும் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா படி கரெக்டான எல்லா அந்த ஃப்ரெண்டு கிட்ட சேர்றதும் படிப்பு கட்டு போயிருங்கிற பயன்தான் படி உசாராரு படி உசாராரு படி உசாராரு அதானே இதை வீடு தான் தர முடியும் வீடு தான் பிள்ளைக்கான முதல் பள்ளிக்கூடம் அட்வைஸே நமக்கு பல நேரத்தில் நம்ம எப்படி தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு அவன் ஏற்கனவே அதுல ஒரு விஷயத்த தப்பு பண்ணி மாட்டி சங்கடத்துல இருப்பான் நான் சொன்ன அந்த காலத்துல நாங்கள்லாம் அப்படிங்கால வெந்த பிள்ளை எடுத்து வேலை சொருகிறது ஆப்ப எடுத்து அடிக்கிறது இந்த பக்கம் உண்மையாவே நீங்க அட்வைஸ் ஏதோ ஒருத்தர் சொல்றதை கேட்க தான் போறோம் அட்வைஸ் இல்லாமல் வாழலாம் முடியாது இல்லையா உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்றது உங்களுக்கு பிடிக்குது உண்மையிலேயே உங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்டு சொல்றது தான் ஃப்ரெண்டு சொல்கிறது தான் புரியுது ஏ அவங்க சொல்றது கேக் நம்ம ஈஸியாக வாங்கிக்க முடியும் சார் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்றதனால ஈஸியாக கேட்டுக்க ஈஸியாக கேட்டுக்க முடியுது ஓகே என்ன அப்படி அது சொல்றாரு இதுவரைலையும் யாரும் அப்படி சொல்லல சார் ஆனால் எனக்கு புரியல இது சிரிக்கிறது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க எனக்கு என்ன புரியலனா நீங்கள் சொல்லல அதான் ஃப்ரெண்டு சொன்னா ஏத்துக்கலாம் எந்த ஃப்ரெண்டு சொன்னாருன்னா யாரும் சொன்னதே இல்ல அப்ப அட்வைஸ்னா சொன்னா கட் பண்ணிருக்கேன் யாரு சொல்ற அட்வைஸ் உங்களுக்கு பிடிக்கும் எங்க மேம் சார் என் கிளாஸ்க்கு மேம் ஏ அவங்க பேரு அஸ்வினி மேம் அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க அவங்க சொல்ற ஒரு ஒரு பாயிண்ட்டும் உண்மையாவே என்னமோ அவங்க அத ஃபீல் பண்ணி எப்படி சொல்றது அவங்க அத அவங்களும் அத லைஃப்ல பாத்துருப்பாங்க நம்மள்ட்டயும் சொல்லுவாங்க நம்ம வந்து ஓகே அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கும் பண்ணாத ஒண்ண நமக்கு சொல்ல மாட்டாங்க பண்ற ஒண்ணு நம்ம அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க ஓகே எனக்கு என்னோட பே என்னோட பெரியவர் ஆனால் என் நண்பன் ரொம்ப நண்பன் நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவார் ஜிம்முக்கு போனாலும் இப்படி தான்டா இதை செய்யணும் நான் அவர் பண்ணியிருக்கார் அவர் பே ஒரு நல்ல ஒரு பாடி பில்டர் தான் ஆனால் அவர் பண்ணியிருக்காரு அதனால் அவர் சொன்னால் எப்போ சொன்னாலும் கேட்டுப்பேன் ஓகே கண்டிப்பாக கேட்டுப்பேன் ஓகே அதுக்கப்புறம் நான் படித்த புக்கில் இருந்து ஒருத்தர் சேகுவரா அநீதி எங்கேயா தலையிருக்கிறதோ அங்கே கால் கேட் பண்ணிக்கும் அவர் எப்பயுமே அவரோட புக் எப்பயுமே படிக்க அதனால அந்த இது இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய தத்துவங்கள் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஜிம் மாஸ்டர் நண்பர் புத்தகத்துல சொல்ற அங்கிள் சொல்ற அட்வைஸ் பிடிக்கும் அட்வைஸ் மாதிரி சொல்ல மாட்டாரு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நம்மள மோட்டிவேட் பண்ணுவாரு சோ அது எனக்கு பிடிக்கும் அங்கிளா சித்தப்பா ஒரு நெய்பர்ஹூட் மாமா தெரிஞ்சவங்க பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது ஆச்சி மசாலா லியா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்ட் பை சன் சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் வெல்கம் கால்சி மசாலா அதிகாரான பவர் பாய் ஜெனரல் சமூகத்தின் சாளராம் கோ ப்ரசிடெட் பை சன்லந்த் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் உங்களுக்கு யார் சொல்ற அட்வைஸ் மேம் பிடிக்குது எங்க ஜனனி மேம் சொல்ற அட்வைஸ் ரொம்ப பிடிக்கும் சார் ஜனனி மேம் யாரு காலேஜ் லெவெப்ட் ட சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஓகே ஏன் ஏன் அவங்க வந்து அட்வைஸை வந்து அவங்க லைஃப்ல அனுபவிச்சதை அப்படியே சொல்லுவாங்க சார் என்கனவே சாதிச்ச ஒருத்தவங்க சொல்றாங்க யாரு ஏற்கனவே சாதிச்ச ஒருத்தர் சொன்னா நம்ம ஒத்துக்குறீங்க ஏ ஒரு சக்சஸ்ஃபுல் அவங்க அந்த எனக்கு என்னன்னா ஜென்ரலா உங்க வாழ்க்கையில யார் சொல்ற அட்வைஸ் உங்களுக்கு பிடிக்குது அவ்வளவுதான் ஏற்கனவே சாதிச்ச ஒருத்தர் இல்லமா சக்சஸ்ஃபுல் पर्सन யாரு யாரோ ஒருத்தர் ஆயிரம் சக்சஸ்ஃபுல் पर्सन ஒரு செமினாருக்கு போயிருந்தா அங்க ஒரு கம்பெனி சிஇஓ சொன்னாங்க எனக்கு என்ன யாரோ ஒருத்தர் சொல்ற அட்வைஸ்லாம் உங்களால ஏத்துக்க முடியுதுனா அந்த லாஜிக் புரியல அப்பா அம்மா சொல்றத ஏத்துக்கலாம் ஆனாலும் அவங்க எங்கனே சக்சஸா இல்ல ஒரு ஃபீல் அம்மா அப்பா சக்சஸ்ஃபுல்லா இல்லையாமா அப்படி சக்சஸ் கணக்குன்னு பார்த்தா அவரை விட

அவங்களுக்கு வந்து எல்லாமே நீங்க தான் அப்படின்ற மாதிரி ஓகே ஈஸ்வரி மேம் சொல்ற அட்வைஸ் பிடிக்குது ஏன் ரொம்ப இமோஷனலா பழகுறாங்களா இல்ல சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்ல இருந்து ஓகே அதனால ஓகே உங்களுக்கு யார் சொல்ற அட்வைஸ் பிடிக்குது எங்க சித்தப்பா சொல்ற அட்வைஸ் பிடிக்குது ஏன்னா அவங்க வருஷத்துல ஒரு வாட்டி தான் வராங்க வந்தாலும் செம்மையா ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க ஃப்ரெண்ட்லியா பேசி இமோஷனலாவே எங்களை டாக்கிள் பண்ணி நான் அட்வைஸ் பண்ணுறேன் தவிர யார் சொல்ற அட்வைஸ் பிடிக்குது ஏ ஃப்ரெண்ட் சொல்ற அட்வைஸ் தான் எனக்கு பிடிக்குது

எங்க மேம் சொல்ற அட்வைஸ் ரொம்ப பிடிக்கும் டுவெல்த்ல படிச்ச போது ஒரு மேம் இருந்தாங்க அவங்க சொல்ற அட்வைஸ் அவங்க வந்து காமெடியா சொல்லிட்டு போயிடுவாங்க எந்த அட்வைஸ் இருந்தாலும் ரொம்ப இழுத்து பிளேடாட்டா இருக்க மாட்டாங்க ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க ஆக்சுவலா இவங்க எல்லாருமே சொல்ல நான் எதிர்பார்த்த பதில் தான் இது பெருவாரியான உங்க டீச்சர்ஸ் மேம் தான் சொல்றாங்க வாத்தியாரோ அல்லது மேமோ இல்லைன்னா நண்பன் தான் ஏன் அப்படின்னா அவங்க அவங்க மொழியில சொல்றாங்க ஒண்ணு ரெண்டாவது அவங்க ரியாலிட்டியோட மேட்ச் பண்ணி சொல்றாங்க அவங்க செஞ்சதை சொல்றாங்க இன்னொன்னு அது ரொம்ப ரொம்ப போட்டு இழுக்கிறதுலாம் கிடையாது ரொம்ப எதார்த்தம் வந்த பொண்ணு சொன்னிச்சுல ஏ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது சொன்னால் புரிஞ்சுக்க சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க நீங்களுமே கூட அட்வைஸை எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்கிறது இல்லை இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு அட்வைஸ் பண்ணுறப்ப வேறு மாதிரி சொல்கிறீங்க சொந்த தம்பிக்கு வேறு மாதிரி சொல்கிறீங்க உங்களோட மூத்தவர்னு ஒருத்தர் நிலமை இருக்கிறப்ப நான் சொல்லி நீ தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறீங்க மனைவி கிட்டே கொஞ்சம் பார்த்துக்க அப்புறம் அப்படின்னு சொல்கிறீங்க ரைட்டா இப்படி பண்ணிட்டு இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாதுமா கொஞ்சம் செலவை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பிள்ளைகிட்ட வேறு மொழியும் பயன்படுத்துகிறீங்க பிள்ளைகிட்ட வேற மொழி தான் பயன்படுத்துறீங்க அப்போ அட்வைஸுக்கு மொழி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு மொழின்னா நான் தமிழ்ல தான் பேசுறேன் அந்த இது இல்லை எந்த ஏத்துக்குவான்னு சொன்னால் இருக்கு எஸ் இருக்குது அறிவுரை அப்படிங்கக்கூடியது வந்து எல்லா காலத்துலையும் இருக்கக்கூடிய ஒன்று அது வந்து நம்ம இப்போ இவங்க இருக்கிறாங்கன்னா இவங்க இடத்துக்கு நாளைக்கு இவங்க வருவாங்க அதனால அறிவுரை வந்து இவங்க சொல்றாங்க அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு இல்லை எப்போவுமே எப்பவுமே தமிழ் குடும்பங்களில் தொடர்ந்து சொல்லப்பட்டே வரக்கூடியது ஆனால் இதில் ஒரு அடிப்படை விஷயம் இருக்குது என்னென்னா ஒரு அறிவுரை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல அது வந்து இருந்தும் அறத்தில் இருந்தும் ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கணுங்கிறதுலேருந்தும் பண்புகளை கற்றுக் கொடுக்குறதுங்கிறது இருந்தும் வேறு வழிகள் இல்லைங்கிறதுனால தான் அது அறிவுரைகளாக சொல்லப்படுது அப்புறம் அந்த அறிவுரைகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுவதன் வழியாக தான் அது பண்பாக மாறும் ஒழுக்கமாக மாறும் நடைமுறைப்படுத்தப்படுங்கிறதுக்காக முன்னாடி இருந்த அறிவுரைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா இப்போ என்னுடைய தாத்தா காலத்தில் ஒரு அறிவுரை தாத்தா சொன்னார்னால் அடி விழும் தண்டனை தான் அறிவுரையினுடைய முக்கியமானவன் நீ கேட்குறியா இல்லைன்னா நான் பிரம்பை எடுக்கணுமா அப்படிம்பார் அடிப்பார் அப்போ அறிவுரை கேட்கனா அடி வாங்குவோம் அடி வாங்கி அறிவுரை கேட்டால் அவர் அதை ஃபாலோ பண்ணுவார்னு அவர் நம்பினார் அடுத்த தலைமுறை வந்துச்சு பரம்பெல்லாம் போய் படுத்த ரொம்ப அறிவுரை கேட்காட்டா ஒரு தடவை அடிக்கலாம் அந்த அடியை குறைச்சிக்கிட்டாங்க இந்த தலைமுறை என்னென்னா இவனை வந்து அறிவுரை சொல்வாங்க அடிக்க மாட்டாங்க ஆனால் அதை விட ஒரு ஆயிரம் தடவை சொல்லி ஒரு நூறு தடவை அடித்தவமாக அவனை டார்ச்சர் பண்ணுவாங்க அதை தான் முதலே சொன்னார் வந்து திரும்பி திரும்பி சொல்றாங்கிறதுக்கு அது என்னன்னா அவனை அடிப்பதுக்கு சமந்தான் அது ஏன் தண்டனை இல்லாமல் ஒரு அறிவுரை பிள்ளைங்க ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க இன்னொன்று சொல்ற பெற்றோர்கள் ஒரு அறிவுரையை ஏன் இது போல சொல்லாமல் வேற வழியில சொல்ல தெரியல அப்படின்னா அந்த அறிவுரை எதுவுமே இவர்கள் உண்டாக்குனது கிடையாது எல்லா அறிவுரைகளும் யாரோ யாரோ சொன்னது அதை இவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஏன் எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஒன்னும் பயத்தால் எடுத்து வச்சுக்கிட்டாங்க இன்னொன்று பொதுவாகவே அப்படி ஒரு பையன் கெட்டு போயிட்டான் அல்லது ஒரு பையன் மேல ஏதாவது குற்றம் வந்துச்சுன்னா உங்கள் அப்பா யார்ரா உங்கள் அம்மா யார்ரா உன்னை எப்படா வளர்த்தாங்கன்னு கேட்டுருவாங்களே ஒருவேளை சமூகம் அதெல்லாம் கேட்காதுன்னா இவங்களுக்கு அதை பத்தியெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது அதனால என்ன இருக்கு எந்த விஷயத்தை பெற்றோர்களுடைய பொறுப்புன்னு அவங்க நம்புகிறாங்களோ அதை அறிவுரையாக சொல்கிறாங்க மற்றபடி இவர்கள் சொல்கிற அறிவுரையில் பெரும்பகுதி அறிவுரைகள் கட்டுப்பாடுகள் காலையில் எந்திரிச்சிடணும் படிக்கணும் நீ வந்து குளிச்சுக்கணும் நீ கட்டுப்பாடுகள்ங்கிறது எங்கே போய் நீங்கள் ஆசலில் இருந்தாலும் வாடன்னு சொல்லுவார் நீங்கள் போய் வெளியில் போய் அலுவலகத்தில் இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் இதை சொல்லுவார் கட்டுப்பாடுகள் ஒரு கூடி வாழ்வதற்கு அடிப்படையான விஷயங்கள்னால இந்த கட்டுப்பாடுகளை சொல்கிறாங்க ஆனால் கட்டுப்பாடுகள் எந்த இளைஞனுக்கும் பிடிக்காதுதான் ஏன்னா அவன் அந்த கட்டுப்பாடை மீற விரும்புற வயதில் இருக்கான் இன்னொன்று அவனுக்கு இந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும் இதே கட்டுப்பாடு இவனுக்கு இன்னொரு வயதில் தேவைப்படும் இந்த வயதில் தேவைப்படாது இந்த வயதில் நான் நினைச்ச நேரம் தான் வருவேன் நினைத்த நண்பர்களோடு தான் இருப்பேன் நினைத்தபடி தான் உடவு விடுத்துவேன் நினைத்தபடி தான் வாழ்வேன் அப்படிங்கிறது அவனோட சுதந்திரம்னு நம்புறான் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த சமூகம் அவங்கள கெடுத்துருவோம் இந்த பசங்க கெட்டுருவாங்க அந்த எந்த வயதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அவன் வந்து வளர 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 அவன் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கதான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க அவன் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா இவங்க இவங்க கை விட்டு போய்ட்டான் நம்புகிறாங்க அவன் திருமணம் ஆகிட்டா இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு அப்போ இவர்களுக்கு தெரிகிறது இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் இவனை நாங்கள் அட்வைஸ் பண்ண முடியும் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிவிடுவோம் அந்த வயசுக்குள்ளே பண்ணிவிடுவோம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே இந்த பையன் நினைக்கிறான் வளர வளர அவனுக்கு ஒரு சுய சிந்தனைன்னு ஒன்று உருவாங்க ரொம்ப அழகாக அந்த வாதத்திலே அந்த விஷயம் சொல்லப்பட்டது என்னென்னா அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு கடைசியாக அவர்கள்ட்ட போய் நம்ம சோக கதையை சொன்னால் அவன் சிரிக்கத்தான் செய்வான் அந்த வழி உணரப்பட வேண்டிய வலி என்னுடைய தந்தையோ என்னுடைய தாயோ கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு எத்தனை பசங்க அவங்க அப்பாட்ட வந்து பணம் வாங்கிட்டு போய் செலவழிக்கும் போது இந்த பணத்தை வாங்குறதுக்கு அப்பா எத்தனை பேர்ட்ட கை நீட்டி நின்றாருன்னு பார்த்துருக்கான் நீங்கள் உங்கள் அப்பா யாராவது கடன் வாங்கும்போது கூனி நிற்கிறத பார்த்துருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருந்தா அந்த பணத்தை செலவழிக்க மனசு ஏன் அப்படின்னா அந்த பணத்தை வாங்குவதற்காக யாரோ ஒருத்தன் முன்னாடி அவர் கை கட்டி நிக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்ப பெரும்பாலும் பெற்றோர்கள் அவங்களுடைய பொருளாதார கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு தெரிய கூட நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் உங்கள் பிள்ளைகளுக்கு தான் உங்களுடைய கஷ்டங்கள் தெரியணும் இன்னும் சொல்லப்போனால் நீங்க எப்படி வந்தீங்க அப்படிங்கிறது ஏன் பிள்ளைகள்கிட்ட ஒரு மிகையான வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் நம்ம என்னமோ எல்லாம் இருக்கிற மாதிரியும் இவங்க பெரிய ராஜா வீட்டு பிள்ளைகள் அப்படிலாம் வைக்க வேண்டும் உங்களோட வாழ்க்கை தரம் எதுவோ அந்த தரத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க இப்ப நான் சிறு வயதுல இருக்கும்போது எங்க வீட்டில் முதல்ல சொல்லுவாங்க

நீன்னு சொல்லிட்டானே என்னைய இது ஒரு பெரிய வசையாக கருதப்படுது இன்றைக்கி அப்படி இல்லை எல்லாம் தாண்டி ரொம்ப அழகாக அந்த விவாதத்தில் சொன்னாங்க இந்த அறிவுரைகளை சொல்லப்படக்கூடிய மொழிக்கு பின்னாடி ஒரு அதிகாரம் இருக்குது நான் பெற்றோர் நான் பிள்ளைகள இப்படி தான் வளர்ப்பேன் நான் வளர்ப்பேங்கும் போதே முதல்ல என்ன பண்ணேன் நான் அதை சீர்திருத்தம் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனைக்குரிய குற்றவாளியை நடத்துறது போல் அவனை நடத்தலான்னு முடிவு பண்ணேன் ஓ இந்த அம்மா கேட்டாங்க இல்லையா அந்த அம்மா கேட்கும் எனக்கு ரொம்ப பக்கம் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த அம்மா கேட்டது எல்லா பெற்றோர்களுடைய என்ன அப்படின்னா அந்த அம்மா சொல்கிறாங்க இதே மாதிரி உங்கள் நல்லதுக்காக நாங்கள் செய்யறதை கூட நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறீங்க அப்போ இந்த பக்கமும் ஒரு சிறு தவறு இருக்குது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் மறுக்கலாம் பெற்றோர்கள் செய்யக்கூடிய அத்தனையும் நம்ம மறுக்கலாம் பரியாசம் பண்ணலாம் அப்படி பரியாசம் பண்ண வேண்டியவர்கள் அல்ல நம்ம பெற்றோர்கள் அவர்களுடைய கடந்த காலம்ங்கிறது இந்த உலகமே பரிகசித்தா கூட நமக்கு பரியாசமாக இருக்கக்கூடாது ஆனால் அதை பரிஹசிக்கலாம் எப்போ தெரியுமா உரிமையில பரிஹசிக்கலாம் அப்பாட்ட கேலியா சொல்லலாம் போப்பா நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கடந்த காலத்தையும் சொல்லிட்டே இருப்பேன் பரிஹசிக்கலாம் ஆனால் அடுத்தவர் முன்னாடி உங்க அப்பாவை நீங்கள் இதை சொல்லி பரிகசிக்கிறதுங்கிறது நியாயம் உன்னுடைய அப்பாவையோ மா அம்மாவையோ யாருக்குமே இல்லை எல்லாம் தாண்டி அந்த பெற்றோர்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்தாலும் அடுத்த தலைமுறையில் மிகைப்படுத்தி தான் சொல்ல போறோம் அளவா சொன்னாலும் பிடிக்காது இப்போ நான் சிறு வயதில் இருந்த போது சொல்லப்பட்ட அறிவுரைகள்ல பெரும்பகுதி அறிவுரைகள் அது பொது அறம் சார்ந்த அறிவுரைகள் தான் ஏன் அப்படின்னா கூடி வாழ்வதையும் ஒரு குடும்பம் வந்து ஒன்னாக வளர்வதையும் இன்னும் சொல்ல போனா இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஒரு தனி மனிதன் இல்லைங்கிறது தான் அந்த அறிவுரைக்கு பின்னாடி இருந்த முக்கியமானதே ஒன்று அண்ணன் தம்பியாக இருந்தால் விட்டு கொடுத்துடணும் பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தால் அவங்க கூட சிநேகமாக இருக்கணும் அடுத்த வீட்டுக்கு போகிறதா இருந்தால் அடுத்த வீட்டுக்காரங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு தான் போகணும் எல்லாம் தாண்டி சண்டை போடக்கூடாது நாம தேவையில்லாமல் சச்சரவு பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொன்ன எல்லாமே பொதுவாக கூடி வாழ்வதற்கு பொதுவான அறத்தை பேணுவதுக்கு இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வளரும் போதே கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து வளர்ப்பதுக்கானது தான் எல்லாருக்கும் திரும்பி திரும்பி சொன்னது என்னென்னா நீ அண்ணன்னா உன் தம்பி தங்கச்சியை வேண்டியது உன் பொறுப்புப்பா அந்த பொறுப்பை பார்க்குறது அந்த அண்ணன் வந்து அவன் வாழ்க்கை போகிறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யாராவது ஒருத்தர் வளர்ந்து வந்தால் கூட அந்த பொறுப்பை செய்ய வேண்டிய வந்தான் அப்படின்னு இன்னைக்கு என்ன வந்துருச்சுன்னா நம்ம குடும்பங்களில் சொல்லப்படக்கூடிய பெரும்பகுதி அறிவுரைகள் எளிய நடைமுறைக்கு தேவையான உபதேசங்கள் குயுக்திகள் வியூகங்கள் இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு ஒரு சாதுரியத்தை கற்றுக் பாக்குறாங்க அந்த சாதுரியம் என்ன அப்படின்னா நான் சொல்லி நீ பிக்கப் பண்ணிக்கிட்டேன்னா அடுத்தவனை ஈஸியாக ஏமாற்றலாம் அடுத்தவனத்திலிருந்து ஈஸியாக ஒரு பொருளை இது பண்ணிக்கலாம் சுயநலம் தான் இது இந்த அறிவுரைக்கு பின்னாடி இருப்பது பெரும்பகுதி சுயநலம் என்னை அடுத்தவன் அந்த பிள்ளை எப்படி வேணாலும் கெட்டு போட்டோம் ஆனால் என் பிள்ளை கரெக்டாக இருந்தோம் நான் தனியாக வாழ்ந்துக்கிடுவேன் அப்போது நான் சிறு வயதில் கேட்ட அறிவுரைக்கும் இருக்கிற அறிவுரைக்கும் அடிப்படையான ஒரு வேறுபாடு இருக்குது இந்த அறிவுரை சொல்லக்கூடிய பெற்றோர்களில் பெரும்பகுதி பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுங்கிறதான் உண்மை இவர்களுக்கு அறிவுரை சொல்ல தெரியாது இவர்கள் சொல்லுகிற அறிவுரையில் பெரும்பகுதி அறிவுரை யாரோ எங்கேயோ சொன்னால் எதுக்கோ சொன்னால் ஒரு அறிவுரை அதே நேரத்தில் இந்த பிள்ளைங்கள்ட ஒரு பெரிய தவறு இருக்குது என்ன அப்படின்னா அது அவர்களுடைய இதில் அவர்கள் வயது அவர்களை நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கவே விடுறதில்லை உதாரணத்துக்கு இரவெல்லாம் ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு வேலையில் செஞ்சிட்ருக்கும் போது பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதை ஏன் இந்த நேரத்தில் செஞ்சுருக்கப்பா தூங்கலாமே படிக்கலாமே ஏதோ ஒரு அக்கறையில் சொல்கிறாங்க செய்யலாம் செய்ய மறுக்கலாம் அது அவனோட விருப்பம் ஆனால் அதை அவன் என்ன நினைக்கிறான் இந்தால் யார் அதை சொல்கிறதுக்குன்னு கேட்குறான் அப்போ அந்த நிலையை ஒரு பெற்றோர் இல்லாத பிள்ளையாக தான் அவனுக்கு உணருவான் இந்த அப்பா அம்மா நமக்கு இல்லையே நம்ம வந்து நம்ம மேலே அக்கறை எடுத்து நமக்கு சொல்கிறதுக்கு அப்படி ஒரு அப்பா அம்மா இல்லையே அப்படின்னு எனக்கு பல நண்பர்களை தெரியும் அவங்க வாழ்க்கை போகிறா என்னென்ன ஆதரப்படப்படுறாங்கன்னா என்னை வழி நடத்துவதற்கு இப்படி ஒரு பெற்றோர் இல்லையே கடிஞ்சு சொல்கிறதுக்கு ஒரு அம்மா இல்லையே அப்பா இல்லையே அப்படின்னு அவர்களுக்கு தெரிகிறது இந்த பெற்றோர்கள் என்ன தான் சொன்னாலும் கரையில தான் சொல்கிறாங்க ஆனால் நான் நிச்சயமாக அந்த பிள்ளைங்க உணர்வாங்களான்னா உணர்வாங்க பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது ஆட்சி மசாலா நானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ கோபிரசன்ட் பை சன்லேன் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம்

இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது அதனால தான் பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய அறிவுரை எல்லாவற்றுக்கு பின்னாலும் ஒரு ஓங்கி ஒலிக்கிற குரல் இருக்குது நான் சொல்றதை கேட்க மாட்டியா நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஷோ ஆரம்பிக்கிறப்ப கேட்ட கேள்வியே அதுதான் என்ன கேட்டேன் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்லி ஆரம்பிச்சா உங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காது ஏன்னா நம்ம பெரும்பாலுமே அட்வைஸுக்கு முன்னாலேயே அதிகார துணியோடு தான் அது பெரும்பாலும் ஆரம்பிக்கும் நீங்கள் ரொம்ப இயல்பாக அட்வைஸுக்கான சூழலே இல்லாம ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்கப்போ ஒரு விஷயத்த நீங்கள் கேஷுவலாக சொல்லலாம் அப்புறம் இன்னொன்னு எல்லாத்தையுமே கிண்டல் அடிக்கிறதுங்கிறது ஒரு மழுங்கடித்த ஒரு மனநிலை அது ரொம்ப சோம்பல் நிலை என்ன சொல்ல போனால் அது 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 என்ன சொல்கிறது அது ரொம்ப மலினமானது கூட எல்லா வியாக்கியானங்களையும் நான் கேள்வி கேட்பேன் ஏ எதா இருந்தாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்புறம் அட்வைஸே இல்லாமல் நான் தனித்தே நின்றுவேன் கூகுள் துணையோடுங்கிறலாம் நடக்கவே நடக்காது உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு கட்டத்தில் யார்கிட்ட இதை கேட்குறதுன்னு தவிக்கிறவன் தான் நிறைய அந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களா இட் இஸ் நாட் தட் ஈஸி ரொம்ப பெரிய கஷ்டம் இன்னும் சொல்லப் போனால் உங்களுக்கு உங் உங்கள் இரிட்டேஷன் தான் எங்களுக்கு காமெடியாக இருக்கும் உண்மையாக சொல்ல போனால் உங்களுடைய இரிட்டேஷன் இன்னொரு பக்கம் காமெடி தான் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறோம் அப்புறம் கெரியர் அட்வைஸ் எடுத்துக்கிறோம் எஜுகேஷன் அட்வைஸ் எடுத்துக்கிறோம் அப்பா அம்மா சொன்னால் மட்டும் எடுத்துக்க மாட்டோம் ஆக இந்த உதாசீனப்படுத்தலுக்கு பின்னால உங்களுடைய செயற்கையான ஒரு பிம்மு முன்னால் வந்து நிற்கிது எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற கிடையாது இந்த உலகத்தை அப்படி யாருமே கிடையாது ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்களும் யாரோ ஒரு இந்த அட்வைஸை நீங்கள் அவ்வளோக்குன்னு மோசம்னு நினைப்பீங்கன்னா உங்கள் நண்பன் தப்பு பண்ணுறாங்க என்ன பண்ணுவீங்க அட்வைஸ் தானே சொல்லுவீங்க அட்வைஸ் தானே சொல்லுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அவங்க சொல்கிறீங்க அவங்க கொஞ்சம் பதட்டத்தோட சொல்கிறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கேட்டால் என்ன அட்வைஸ் கேளுங்க பாஸ் தப்பு ஒன்றும் கிடையாது அப்புறம் இவங்க கேட்கறதுல எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது நிறுத்தாதீங்க அது ஒரு பெரிய மேசிவ் திங் அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலம் வர்றப்ப அவங்க ஏன்னா அதை நொறுங்கிய மனசுக்கு அட்வைஸ் தான் அவசியம் அதை நீங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கணும் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க அந்த அட்வைஸ் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய பேர் வந்து அட்வைஸ் கிடைக்காம தான் அங்கே தடுமாறுவாங்க அது ஒரு பெரிய ஆதரவு ஏன்னா மூன்றாம் பார்வையிலேருந்து ஒன்று பார்க்க முடியாது நம்மளால ஒரு சிக்கலுக்குள் நாம் இருக்கிற போது மூன்றாம் பார்வையிலேருந்து அவ்வளோ எளிதாக பார்க்க முடியாது அந்த பக்குவம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது ஒன்னு தெரியுமா ஒரு காதல் தோல்வியிலேருந்து மீழ்வது எப்படிங்கிறதுக்கே அட்வைஸ் தேவைப்படுது காதலிக்கிறதுக்கே அட்வைஸ் தேவைப்படுது ரைட்டா காதல் தோல்வி போய் புலம்புறீங்களே அவ்வளோ இண்டிபெண்டா நீங்கள் எல்லாரும் அப்படியே கலந்து போயிருவீங்களே அப்படியே அப்படியே இருந்துருவீங்களா என்ன ஈஸியாக எடுத்துப்பீங்களா என்ன இல்லை அப்போ மனுஷனுக்கு அட்வைஸ் தேவைப்படுது உங்களுடைய மனநிலை என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்போஷர் கூடின பிறகு இந்த அம்மா பாஸ்க்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு நினைச்சுறீங்க இது ஆட்டிடியூட் ஆக்சுவலா மிகப்பெரிய அட்வை அட்வைஸுங்கிற ஒரு கரத்தை பிடிச்சுக்கிட்டு தாங்க எல்லாரும் நடந்து வந்திருக்காங்க எல்லாருமே தான் இந்த உலகமே அதான் அறம் செய்ய விரும்பு உலகத்தின் மிகப்பெரிய அறிவுரை அறம் செய்ய விரும்பு ஒரே மூணே இடத்துல வார்த்தை முடிஞ்சே போச்சு பிடிச்சி தொங்குறோம்ல இன்னைக்கும் அறத்துக்கு புறம்பாங்கல்ல லேசா இடிக்குது இங்கே வந்துச்சு தொடர்ந்து சொன்னாங்க அதான் வந்துச்சு ஆனால் வீடுகளில் எல்லா நேரத்திலும் யாரும் என் காதில் பொய் சொல்லாதே என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் என் சமூகத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தான் தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க நம்ம பிள்ளையில சூதாரணமாக வளர்க்கணும்னு நினச்சிட்டு ஏமாலி ஆக்கி விடாதீங்க ஏன்னா கடைசியில் அறம் தான் ஜெயிக்கும் உண்மை தான் ஜெயிக்கும் இதெல்லாம் இந்த குயுக்தி எல்லாம் இன்னொரு பெரிய புத்திசாலி வந்தாலும் அதை அடிச்சுட்டு போயிடுவான் அதனால் அதுக்கப்புறம் அவன் உங்களை விட ட்ரிக்கு நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் காவல்படாதீங்க ஏற்கனவே இந்த ஊர் ட்ரிக்கு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கு நம்ம வீடு அதே சொல்ல வேண்டாம் உண்மை இப்போ அவன் ஃபாலோ பண்ணுறதுனால குய்த்தற்ற வெளிப்படையான ஒருவனாக இருப்பதால ஒருத்தியாக இருப்பதால நம்முடைய பிள்ளைகள் தோற்று போயிரும் தயவு செஞ்சு நினைக்க நினைக்காது உண்மையா சொல்லுங்க தந்திரத்தை நசுப்பது அப்படின்னு சொல்லுங்க தந்திரம் சொல்லி தராது முதல்ல ஒரு பரிசு அது யாருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு நினைக்கிறேன் உங்க கேள்வி கேட்ட ஒருத்தங்களுக்கு பாது இவ்வளோ செய்கிறோம் போறோம் உங்களை ஒரு வார்த்தை கேட்கப்படாதா உங்களுக்கு நல்லது கிட்டதனால சொல்லக்கூடாதா ஏன்னா அதுக்கு பின்னால உண்மையான பெருவாரியான மனிதர்களுடைய பெருவாரிய அம்மா அப்பாக்களுடைய மன ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் உரிமையோடும் கோபத்தோடும் சபையில் முன்ன வச்சது இந்த அம்மா அவங்களுக்கு அந்த பரிசு கொடுக்க நினைக்கிறோம் திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்ச பரிசு வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் அடுத்தது அறம் சார்ந்த சிந்தனைகள் அறம் சார்ந்த போதனைகள் அல்லது அறிவுரைகள் குறைந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு புத்தகத்தில் வந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் அப்படிங்கிறப்ப அது யார் எல்லாருக்கையும் படணும் தன்னுடைய பிள்ளையும் அதை பின்பற்றணும் அவருடைய பிள்ளை அதில் பெருசாக ஈர்க்கப்பட்டாராங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் அதை பின்பற்றணும்னு நினைச்ச மனிதநேய சிந்தனைகள் சார்ந்த நாணயம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை மாரலுங்கிற ஒரு பிரின்சிபல் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிற அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆசைப்படுற ஒரு ரோல் மாடல் அப்பா வாங்க சார் திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ப்ளைவுட்ஸ் ஒரு கலர் டிவி பரிசு வாழ்த்துக்கள் ஏன்னா இப்படியாகத்தான் இன்னைக்கு அறிவுரைகள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற வாழ்த்துக்கள் சார் தேங்க்ஸ் லாட் அடுத்ததாக நம்ம பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறது இந்த சின்ன வயசில் எந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணணும் எப்படியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற இவ்வளோ பெரிய முதிர்ச்சி ஏன்னா இது இவங்களா தான் எக்ஸாம்பிள்ஸ் செட் பண்ணுறாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம் அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இருபது வயசு பொண்ணு வாங்கம்மா உங்களுக்கு இந்த பரிசு கொடுக்கணும் வாழ்த்துக்கள் ட்ரிப்பிள் நைன் லுங்கிஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வவுச்சர் வாழ்த்துக்கள் குட் லக் ஆல் த பெஸ்ட்மா தேங்க் யூ அடுத்த பரிசு நீ ஏன்னால பேசுறதுங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல அதை நீட்டிலாம் முழக்கப்படாது நீங்க எதிர்பார்க்கற அட்வைஸ் மாதிரி இருக்கணும் ஸ்ட்ரைட்டா உண்மையை பேசினா அது மற்றவங்களும் உடனே அப்ரிஷியேட் பண்ணும் உடனே கவனிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வந்ததுல டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் மனசுல இருந்து பட்டது இந்த பெஸ்ட்டா பேசலாம் ட்ரை பண்ணவே இல்லை அவர் அவர் மனசுல பட்டது பேசிக்கிட்டே போனாரு இந்த பரிசு அவர் குடிக்கல அவருக்கே ஓ நம்ம கொடுக்குறாங்களா அப்படின்னு தோணும் உங்களுக்கு தான் வாங்க பாருங்க வா வந்துச்சா இல்லையா ஏன்னா வந்ததுலேருந்து அவர் பாட்டுக்கு எதார்த்தமாக பேசினார் ட்ரிபிள் நைன் லுங்கிஸ் வழங்கும் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தம்பி குட் லக் தி பெஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் இது ஆட்சி மசாலா ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோபிரசண்ட் பை சன்லே ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் நன்றி வணக்கம்